தீத்துக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரத்தை நாங்கள் தியானிக்கும்படி நீர் பாராட்டின கிருபிக்காக நன்றி அடி. நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி, எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி, உம் நாமத்தினை மையப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், கேட்க போகிற பார்க்க போகிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், உம்முடைய வார்த்தையினால் ஆசீர்வதி. உம்முடைய வார்த்தை போதும் ஆண்டவரே, எங்களை மாற்றிவிடும் முழுமையாய். உம்முடைய வார்த்தைகள் எங்களை மாற்றி ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறோம், ஆசீர்வாதமாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா முன்னுக்கு வந்துடுங்க, உங்கள் சேர்ஸ் எடுத்துகிட்டு முன்னுக்கு வந்துடுங்க. ஆமாம், பின்னாடி நிறைய குட்டி குட்டி பாஸ்டர்ஸ்லாம் வந்துக்கிறாங்க. அவங்க வந்து நான் மெசேஜ் கொடுக்கும்போது அவங்களும் ஏய் ஊயின்னு சவுண்டு விடுவாங்க, அதை கண்டுக்காதீங்க. ஒரு காலத்தில் அவங்க வளர்ந்து வந்து அவங்களும் பாஸ்டர்ஸ் ஆக போகிறாங்கன்றதை காட்டுறதுக்காக அவங்க ஹல்லேலூயா ஆமென்னு சவுண்டு கொடுப்பாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவங்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு. நம்ம கர்த்தர் வந்து நம்மளை நேசிக்கிறதுனால நம்முடைய அடுத்த தலைமுறை கர்த்தருடைய ஊழியத்தை நடத்தி கொண்டு போவதற்காக கொடுத்த அடுத்த தலைமுறை. ஓகே, தீத்துவின் புஸ்தகம் 2 அதிகாரத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க, இதை படிக்கிறதுக்கு எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறீங்க? ஆமென். இதை படிக்கும்போது என்ன தோன்றுகிறது என்றால், கட்டாயமாக மற்றவர்களுக்கு போதனை செய்ய வேண்டும் என்பதாக குறிப்பிடப்படும். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமென். எத்தனை பேருக்கு அட்வைஸ் பண்ணுறது பிடிக்கும்? உங்கள் பையனுக்கு, உங்கள் வீட்டுக்காருக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பிடிக்குது, ரைட். எத்தனை பேருக்கு அட்வைஸ் வாங்கிக்க பிடிக்கும்? வேறு என்ன சொன்னால், பாஸ்டர் சொன்னால், பாஸ்டர் அம்மா சொன்னால், நம்மளோட வயசில் சின்னவங்க சொன்னால், நிறைய பேருக்கு அட்வைஸ் கேட்டுக்க பிடிக்கல, சிலருக்கு கேட்டுக்க பிடிக்கும், கோபம் வரும். ஏன் அவங்க என்ன பார்த்து சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்கிறத விட்டுருவோம், ஏன் அவங்க என்ன பார்த்து சொல்கிறாங்க. ஊழியத்துக்கு வந்துட்டவங்கெல்லாம் கவனிங்க, உங்களோட பெரியவங்களுக்கும் நீங்கள் அட்வைஸ் கொடுக்குற நிலமை வரும், உங்களோட சின்னவங்களுக்கும் அட்வைஸ் கொடுக்குற நிலமை வரும், குழந்தைங்களுக்கும் அட்வைஸ் கொடுக்குற நிலமை வரும், உங்கள் வயசில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்க வேண்டியது வரும். அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். ஆமீன். பெரியவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்? மரியாதையாக கொடுத்துடணும். மரியாதை சொல்லி என்ன பண்ணினோம், ஐயா சீக்கிரம் வந்துடுங்கய்யா, அவ்வளோதான். தாயே சீக்கிரம் வந்துடு தாயே, இல்லை நம்ம வயசில் இருக்கிறவங்க என்னப்பா பிரதர் என்னங்க லேட்டு அப்படின்னு கேட்கலாம். நம்மளோட சின்ன பசங்களை பார்த்து ஏன் லேட்டாக வர, சீக்கிரம் வரணும் சரியா, அவன் கேட்டுப்பான். குழந்தைய பார்த்து லேட்டாக வந்த நாளைக்கு உனக்கு சாக்லேட் கிடையாது. அதே வார்த்தை தான் மாறி மாறி போடுறது போல், உலகத்தில் உள்ள மக்களுக்கே இந்த ஞானம் இருக்கிறது போல, நமக்கு அதை விட இன்னும் அதிகமாக ஞானம் ஆப்ரேட் பண்ணும். நமக்கு ஒரு எண்ணம், அட்வைஸ் கொடுக்கும்போது கோபமாக போய் கொடுத்தன்னா கேட்டுப்பான்னு. யாரா ஜெயிச்சுக்கிறீங்களா? உங்கள் பொண்ணுக்கு நீ கோபமாக அட்வைஸ் கொடுத்தா கேட்டுப்பாளா? நீ கொடுத்தா கேட்டுப்பா, வெரி குட், நல்ல புள்ள. நீங்கள் யாருனா உங்கள் பசங்களுக்கு கோபமாக ஏய் அப்படின்னா கேட்பாங்களா? கேட்டுக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லித்தரணும். அவன் எத்தனை முறை சொல்லித்தர்றது? அந்த புள்ளை கேட்குற வரைக்கும் சொல்ல வேண்டியதுதான். யூ நீட் டு டீச் தம் ஹவு தே நீட் டு லிவ், அவங்க எப்படி வாழணுன்றத நீ சொல்லித்தரணும். என்ன பண்ணமா, உலகத்தில் இருக்கும்போது எப்படி எப்படியோ வாழ்ந்தாங்க. இந்த கிரேத்தா ஊரில் இருக்கிற ஜனங்க குடித்தாங்களாம், பாவம் பண்ணாங்களாம், குடித்தாங்களாம், பொய் பேசினாங்களாம், பொய் போன சாப்டரில் படித்தோம், பொய் பேசுவாங்களாம். இவங்களாம் எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்க, பொய் பேசுகிறவங்கள கூப்பிட்டு நீ பொய் பேசாதான்னு சொல்லி பாருங்களேன், அவங்க உங்களை பொய்யான ஆகிட்டு போயிடுவாங்க. குடிக்கிறவங்கள போய், அதாவது ஈவினிங்கில் ரிலாக்ஸேஷனாக குடிப்பாங்களா, பெண்கள் கூட குடிப்பாங்களா, இந்த சாப்டரில் பேச போகிறாரு. எப்படி திருத்த போகிறீங்க, எப்படி அவங்க வாழறத சொல்லித்தர போகிறீங்க? சொல்கிற நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது, கேட்டுக்கிறவங்களுக்கு சொல்கிறதுக்குள்ளே நம்ம ரொம்ப நேரம் யோசிக்கணும். இந்த பிரதர் கையில் நான் பேசுறதுக்கு 1 மணி நேரம் யோசிச்சு 1 நிமிஷம் பேசுவேன், ஐயா விடுங்க ஏன்னு அவர் போயிடுவார். அந்த 1 மணி நேரம் என்ன ஆகிடும் உங்களுக்கு புரியுதா? இவர் ஊழியத்துக்கு வரும்போது இவர் 10 மணி நேரம் யோசிச்சு அவங்க சீசன் கையில் 5 நிமிஷம் பேசுவார், போனால் அவனுக்கு வேலை இல்லைன்ட்டு போயிடுவான். அப்போ என்ன பண்ணும், 10 மணி நேரம் யோசிக்கிறவர் 100 மணி நேரம் யோசிச்சு தான் பேசணும். அதனால தான் வார்த்தைகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. தீத்து, நீ சின்ன வயசு பையன், யூ நீட் டு டீச் தெம், வேறு வழியே இல்லை, பாஸ்டர் ஆகிட்டா என்ன பண்ண போகிற, டீச் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து ஊழியம் பண்ணுறவங்களா ரெண்டு இல்லையா சொல்லுங்கள். என்ன ஊழியம் பண்ணுறீங்க? ஜப குழு நடத்துகிறீங்க, நடத்துகிறீங்களா? எத்தனை பேர் நடத்துகிறீங்க?
நடத்துகிறீங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நடத்த போகிறீங்க, எல்லாம் பேசுவீங்களா? அவங்க கையில் நான் பேசணும், சப்ஜெக்டை பேசணும், அவனை திருத்தணும். அவனை கத்தர் உங்கள் கையில் அம்பு மாதிரி கொடுப்பாரு, தூக்கி எங்கன்னா விளாசி கடைச்சிட்டு போவீங்களா? அந்த அம்பை யூஸ் பண்ண போகிறீங்களா? யூஸ் பண்ணோம். அவன் ஒரு கல் மாதிரி, அந்த கல்லை கரெக்டாக ரெடி பண்ணி ட்ரெயின் பண்ணி உங்கள் கைக்கும் கல்லுக்கும் கரெக்டாக வந்தால் தான் மாங்காய் கிழவிடும். கல் சொல்கிற பேச்சை கேட்கலனாலும் மாங்காய் விழாது, உங்கள் கை சப்போர்ட் பண்ணலாம் மாங்காய் விழாது. அப்போ நீங்களும் கல்லும், நீங்களும் கல்லும், நீங்களும் வில்லும், நீங்களும் அம்பும் ட்ரெயின் ஆகிறது போல தான் ஒரு சீசனை உருவாக்குறது. அல்ல இல்லையா? சாதாரண விஷயம் கிடையாது. கூட சேர்ந்து வேலை பண்ண போகிறது கிடையாது, கூட சேர்ந்து சாப்பிட போகிறது கிடையாது, கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது கிடையாது. இது ஊழியம் பண்ணுவது. யூ நீட் டு லேர்ன் ஃபர்ஸ்ட் டு டீச் தம் தீத்து. நீ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீ படிச்சுக்கணும். என்னையா சொல்லித்தரணும்? கிருபையா அவங்களுக்கு சொல்லித்தா, கர்த்தருடைய கிருபையை அவங்களுக்கு சொல்லித்தா. கிருபை தான் காப்பாற்றுகிறது. ஆமென். ஆடம் கிளார்க் என்று சொல்லுகிற ஊழியக்காரர் சொல்லுகிறார், an excellent portion. இந்த மாதிரி ஒரு சாப்டர் பைபிள் எங்கேயுமே கிடையாதான். முழு திருச்சபைக்கு கொடுக்குற அட்வைஸ். ஆமென். எக்ஸலண்ட் டு ஃபார்ம் அ குட் க்ரீட், குட் சிஸ்டம் ஆஃப் எத்திக்ஸ். ஆமென். ஒவ்வொரு ஊழியக்காரன் கையில் இருக்க வேண்டிய ஒரு மேனுவல் புஸ்தகம்னா அது தீத்து 2 அதிகாரமாக எடுத்து படித்து பார்க்கணுமா? ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? படிக்கணும். இப்போ 11 மணிக்கு போகிற, சும்மா நீ நினச்சதெல்லாம் சொல்லிட்டு வர முடியாது. நீ சொன்னால் அவங்க வாங்கிக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமென். தீத்து அனுப்பிட்டார் வித் அ பிக், வித் அ கம்ப்ளீட் ஆன்சர், எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் கொடுத்து. ஆமென். வாங்க தேவஜனமே, இன்றைய செய்திக்குள்ளாக போவோம். 2 அதிகாரம் 1-10 முதல் பகுதி, நீ அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாகவும், 2 பகுதி கிருபையை கற்றுக் கொடுக்க வேண்டும், கிருபை தான் முக்கியம் என்பதாக பேசப் போகிறேன். முதல் பகுதிக்கு வருகிறோம். தீத்து எப்படி வித்தியாசமான மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று. ஆமென். ஸ்கூலுக்கு போனோம்னா ப்ரீகேஜி டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்ல, ப்ரீகேஜி அவங்கள என்ன சொல்லுவீங்க? டாட்லர். என்ன என்ன ஸ்கூலு? கிட்ஸ் ஸ்கூல்லாம் இருக்கேம்மா. பிஃபோர் 3 இருக்காது. என்ன ஸ்கூல் சொல்லு? ப்ளே ஸ்கூல். ப்ளே ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க அவங்க வேறு இல்ல. கேஜி டீச்சர்ஸ் வேறு, எல்கேஜிக்கு வேறு டீச்சர், யூகேஜி வேறு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th வரைக்கும் வேறு டீச்சர், 6th-10th வரைக்கும் வேறு டீச்சர், 11th-12th. காலேஜுக்கு போனால், வேலைக்கு போனால் வேறு வேறு சாரு, பாஸு, ஜிஎம்மு அவங்களாம் வந்துடுவாங்க இல்லை. ரிட்டையர் ஆகிட்டா ரிட்டையரிங் கிளப்பில் என்னென்ன இருக்கோ அவங்க வருவாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வந்துட்டா ஒரே பாஸ்டர் தான் இல்லை. ப்ளே ஸ்கூல் பின்னாடி ப்ளே பண்ணுருக்குது, 2 ப்ளே ஸ்கூல் இருக்குது ரைட்டா. ப்ளே ஸ்கூலோட அம்மாங்க உட்காந்துருக்குறாங்க. நான் அவங்களுக்கும் பேசணும், ப்ளே ஸ்கூலுக்கும் பேசணும். அங்கிளுங்க வந்திருக்காங்க இல்லை, ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இல்லை, ஆண்டோடைய ஊழியத்துக்கு வந்துருக்காங்க. அவங்க கையில் பேசுறது எனக்கு தகுதி இருக்கா இல்லை? எத்தனை வருடம் அனுபவம் இல்லை. பிள்ளைக்குட்டிங்க பெற்றெடுத்து பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட கல்யாணம் பண்ணுறாங்க, பேசுறதுக்கு இருக்கா? இப்போ நான் எவ்வளோ யோசிக்கணும் பார். சும்மா யானோ தானோன்னு பேச முடியாது. பட் டைட்டஸ் யூ நீட் டு டீச், நீ பேசி தான் ஆகணும். யூ நீட் டு கமாண்ட், இட் இஸ் எ கமாண்ட் ஃபார் யூ டு டீச். உனக்கு கட்டளை மகனே, நீ ஓயம்மா ஊழியத்துக்கு போயிட்ட பிறகு இன்னைக்கு ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஒரு குட்டி ஸ்பீக்கரும் ஒரு மைக்கும் அந்த வீட்டில் எடுத்து வைக்க சொல்லி. நீ போகும்போது என்ன பண்ண போகிற? 100 ஸ்தோத்திர பள்ளிகள் படிக்க போகிற, அப்புறம் அவங்கள உட்கார வச்சு நீ மெசேஜ் கொடுப்ப, குழந்தைய வச்சுக்கிறவங்க குழந்தையோட விளையாடுவாங்க, ஆம்பளைங்க ஃபோன் எடுத்துன்னு போயிடுவாங்க, லேடிஸ் டீ போட போயிடுவாங்க, லாஸ்ட்டில் நீ மட்டும் தான் மைக் வச்சு மெசேஜ் கொடுத்துனுப்ப, அடான்னு தோணும். இருந்தாலும் என்ன பண்ணோம்? பேசி முடிச்சுட்டு டீ போடுறவங்ககிட்ட போய் நின்று டீ போடும்போதே திரும்பி பேசணும். மைக்கில் பேசுறது தான் மெசேஜ் நினச்சிட்டு இருக்கிறீங்க இல்லை. ஃபோன் தூக்கிட்டு போனார், அவர் கூட போய் நின்று அவர் ஃபோன் பேசிட்டு பிறகு, அப்புறம் தம்பி இன்றைக்கி ஆண்டர் என்ன பேசினா தெரியுமான்னு பேசணும். இது மைக்கில் பேசுறது இல்லை மகனே, அவன் வாழ்க்கையில் பேசுவது. யூ நீட் டு டீச். ஹல்லேலூயா. டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள், ஒவ்வொருத்தர் வித்தியாசமா, வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசம். இங்கே உட்காந்துக்கிறவங்களே பல வித்தியாசம். முன்னாடி இருக்கிறவங்க பைபிள் நோட்லாம் வச்சுக்கிறாங்க, அம்மா அங்கே உட்காந்து பார்த்துக்கிறாங்க, சிஸ்டர் அங்கே உட்காந்துக்கிறாங்க, குழந்தை வச்சுக்கிறவங்க குழந்தைங்களோட விளையாண்டுக்கிறாங்க, பின்னாடி ஐடி போடுறவங்க அவங்க ஜாலியாக உட்காந்துக்கிறாங்க ரைட்டா. ஆன்லைனில் பண்ணுறவங்க ஒரு வேலை ரெடி ஆகினே பண்ணலாம், இல்லை தூங்கினே பண்ணலாம், இல்லை மியூட் பண்ணிட்டுருக்கலாம். வித்தியாசமான பீப்புள் குரூப். ஆனால் என் தலைமையில் விழுந்த கடமை என்ன பண்ணோம்? டீச் பண்ணும். முதல் வசனத்தில் சொல்கிறார், நீ என்ன பேசினாலும் மகனே அதை ஆரோக்கியமானதாய் பேச வேண்டும். இட் ஷுட் பி அன் சவுண்ட் டாக்ட்ரின். என்ன பேசுறீங்க, ஏன் பேசுறீங்க, அது பிரயோஜனமா? நான் இப்ப பேசுறது உங்களுக்கு பிரயோஜனமா? பிரயோஜனமானதை கேட்டுக்க மாட்டோம், பிரயோஜனம் இல்லாத கேட்டுன்னு கிடப்போம்.
ஃபோனே சூடாகிடும். மெசேஜ் கேட்டா இல்லை, அவசியம் இல்லாத கேட்டு. But as for you, speak the things which are proper for sound doctrine. ஆரோக்கியம் உபதேசம். ஹல்லேலூயா. சவுண்ட் டாக்டரின். தீது எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் கதை பேசுவாங்க, எல்லாரும் லீகலிசம் பேசுவாங்க. எது ரைட்டு எது தப்பு, எப்படி பண்ணுறது, எப்படி பேசுறது? முட்டி போட்டு ஜெபம் பண்ணலாமா, உட்காந்து ஜெபம் பண்ணலாமா? பேசுங்க, டிபேட் வச்சு. பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணலாமா, ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிக்கலாமா? பேசுங்க. ஆண்கள் ஊழியம் பண்ணலாமா, பெண்கள் ஊழியம் பண்ணலாமா? மைக்கில் இவர் பாட்டு பாடலாமா, மைக்கில் அவர் பாட்டு பாடலாமா? பேசுங்க. ஆனால் அது சவுண்ட் டாக்டரினா, அது அவசியமா? இஸ் இட் அ ஃபேபிள்? அது அவசியம் இல்லாத கட்டுக்கதையா? கட்டுக்கதையா இருந்தா தீது ஐயா சொல்றாரு. என்ன சொல்றாரு? தீது உன் வாயில வர கூடாது. நான் நினைக்கிறேன் பவுல் ஐயா இப்ப இருந்தாரு வைங்களா, நம்மள எல்லாரும் முட்டி போட வச்சுட்டு போல போடுங்களா முட்டி. நான் பேசின, நீ ஒரு லெட்டர்ல எழுதுறாரு, ஸ்பீக் திங்ஸ் தட் ஆர் ப்ராப்பர் ஃபார் சவுண்ட் டாக்டரின். அவசியமானதை நீ என்ன பண்ண, பேசு. இட் ஷுட் பி சவுண்ட், பக்காவா இருக்கணும், நல்லா இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் ஜனங்க வந்து ரைட் திங்கிங்கை பற்றி சொல்கிறாங்க. நல்லா யோசி, நல்லா யோசி, நல்லா யோசி. நீ பணக்காரன் ஆகணுமா? பணக்காரனா யோசி. நீ என்ன யோசிக்கிறே அதான் மாறுவேன். கர்த்தர் யோசிச்சுட்டு மட்டும் போகிறத பற்றி சொல்ல, நீ வாழ். என்ன பண்ண, இட் நாட் ஓன்லி ரைட் திங்கிங் இஸ் நீடட், பைபிள் டிமாண்ட்ஸ் அஸ் டு லிவ். யோசிச்சுட்டு மட்டும் போகாத, பேசிட்டு மட்டும் போகாத, என்ன பண்ணு, வாழ்ந்து காட்டு. யோசிக்கிறதுலாம் நடக்கும்ன்றீங்க, நடக்காது. ஆமென். என் பாட்டி ஒரு கதை சொல்லுவாங்க, ஒருத்தன் கனவு கண்டானான், கனவு கண்டல, அவன் பகல்லாம் யோசிச்சுருந்தானான், பணக்காரன் ஆகிடுவேன், பணக்காரன் ஆகிடுவேன். அதே மாதிரி பார்த்தா பணக்காரனாக ஆக போகிறான். அவனுக்கு வந்து கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கூழ் இருந்துச்சு, அது ஒரு பானையில் கட்டி மரத்தில் தொங்க விட்டு மரத்துக்கு அடியில் படுத்துக்கிட்டானா, அவ்வளோதாங்க இது கூழ். நைட்டில் ஒரே கனவு, கனவு இவர் ராஜாவாகிறார். ஆமாம், ராஜாவாக இருக்கார். அவரை சுற்றி சேவகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு ஒரே ஜாலியாகிறவர். கனவில் என்ன ஆயிடுச்சுன்னா, யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணாங்க, இவர் கோவம் தான் எட்டி உதைப்பறான், எட்டி ஒரு உத விட்டார். யாரை? அவரோட ஸ்டாஃபை. ஆனால் இங்கே பானை ஒழிஞ்சு அவர் மேலே ஊற்றிடுச்சு. அடுத்த வேலைக்கு இருந்த கூழ்னா ஆயிடுச்சு, போயிடுச்சு. இஸ் திங்கிங் அண்ட் லிவிங் த சேம்? நம்ம மனக்கோட்டை கட்டுறமே, நம்ம மண் கோட்டை கட்டுறமே, அப்படியே பிரம்மையில் வாழறமே, ஒரு மூவி பார்த்துட்டு வந்துட்டா நம்ம தான் அந்த ஹீரோ, நம்ம தான் அந்த ஹீரோயின் நினச்சிக்கிறோமே. சி, பைபிள் இஸ் ஈவன் மோர் டீப். அது இன்னும் ஆழமாக போகுது. ரைட் திங்கிங் மட்டும் பத்தாது மகனே, ரைட் லிவிங். சரியான திங்கிங்கை கொடுக்குது, சரியான லிவிங். மகனே நீ என்ன யோசிக்கிற, அதை யோசிக்காத நான் கரெக்ட் பண்ணுறேன். ஏன் நீ இப்படி யோசிச்சேனா நீ அப்படியே போயிடுவேன், நீ இப்படி யோசிச்சேனா நீ இப்படியே போவேன். அருமையாக சொல்கிற பாருங்க, ரைட் திங்கிங். Speak up for the right living that goes along with true Christianity. எல்லாத்தையும் பேசிட்டு போயிடாத, கிறிஸ்டியானிட்டு ஒட்டு போனோம். ஆமாம், நம்ம பிஸ்னஸ் பண்ணோம், எத்தனை பேர் பண்ண போறீங்க? ஆமாம், நம்ம வேலை பண்ணோம், எத்தனை பேர் வேலை பண்ண போறீங்க? ஆமாம், நம்ம பைக் ஓட்டணும், எத்தனை பேர் ஓட்ட போறீங்க? ஆமாம், நம்ம கார் ஓட்டணும், எத்தனை பேர் ஓட்ட போறீங்க? ஆமாம், பணம் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு தான் போகிறோம், எத்தனை பேர் வீடு கட்டணும், கட்டணும். ஆனால் இட் ஷுட் கோ இன் அக்கார்டன்ஸ் வித் ட்ரூ கிறிஸ்டியானிட்டி. ஐயா கிறிஸ்டியன்ஸ்லாம் பண்ணாங்க, நான் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஐயா கிறிஸ்து பண்ணாரு, நான் பண்ணேன்னு தான் சொல்ல முடியுமா? கிறிஸ்டியன்ஸ் பண்ணாங்க, நான் பண்ணேன்னு சொல்ல முடியாது. இப்போ யூ நீட் டு ப்ரொமோட் த கைண்ட் ஆஃப் லிவிங் தட் ரிஃப்ளெக்ஸ் ரைட் டீச்சிங். நான் தேவன் பவுலையா நமக்கு சொல்லித்தராரு, நம்ம இப்போ படிக்கிறோம். நம்ம இதை தான் யாருக்கு போய் சொல்லணும்? உன்னோட சீஷருக்கு சொல்லணும், உன்னோட சீஷர் சொல்லணும், உன்னோட சீஷர் சொல்லணும், உன்னோட சீஷர் சொல்லணும். பிள்ளைங்கள நம்ம எப்போ திரும்ப இடறணும்? நமக்கு சொல்லி கொடுத்தவங்க ஜீசஸ் சொல்லாத தவிர வேற எது சொன்னாலும் நம்ம உள்ட்டோம், வேற எது சொன்னாலும் நம்ம விட்டோம். நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம தலைவரை பார்த்துருக்கோம். நடுவில் இணைத் தலைவர், துணைத் தலைவர், அவர் இவரெல்லாம் வருவார். ஆனால் தலைவர் பப்ளிக்காக ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. நம்ம தலைவர் பப்ளிக்காக வேதத்தில் ஸ்பீச் கொடுத்துட்டு போயிருக்கிறார். நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின் பதி தன் வீட்டை கட்டுகிறவன் புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை பொழிவு, பெருவெள்ளம் அந்த வீட்டின் மேல் மோதியும், அது அசையவில்லை, அது விழவில்லை. ஹல்லேலூயா. This is sound doctrine. Hallelujah. Right living because of right thinking. சரியா யோசிப்போம், சரியா வாழ்வோம். எப்படி சரியா வாசிப்போம், யோசிப்போம், வாழ்வோம்? By biblical thinking. இதை தான் ப்ரொமோட் பண்ணோம். மகளே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, இதை தான் ப்ரொமோட் பண்ணோம். உங்க அக்காவை பத்தி பேசக்கூடாது,
அந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றிலாம் பேசக்கூடாது. அவரை பற்றி பேசுறது தான் அவனை அழைச்சிருக்காரு. ஒரு நாள் நம்ம கண் மூடும் போது எல்லாரும் நம்மளை விட்டு தூரம் நிற்கும் போது ஒரே ஒருத்தர் மட்டும் நம்ம கண்ணை திறந்து பார்ப்பாரு. அப்போ ஏ சாமியா அப்படின்னு நம்ம ஆன்னு சொல்ற நேரத்தில் அழாதேன்னுவார். அதில் தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் நாம் அவர் சொன்னதை பண்ணியிருக்கிறோம். போதும் மகனே, நமக்கு வயசாயிருச்சு. போதும் மகளே, நமக்கு வயசாயிருச்சு. நம்ம ஏமாந்தது போதும், பட்டது போதும், நாம் பட்டது போதும், நம்மால் மற்றவர்கள் பட்டதும் போதும். இதோ சவுண்ட் டாக்டரின ஆரோக்கியமான உபதேசத்தை கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? We can't escape it. நாம இதை எஸ்கேப் ஆக முடியாது. நான் சொல்லிட்டா நான் எஸ்கேப்பே ஆக போறதில்ல, போடா என் ஆண்டவர் காலில் உழுறேன். அவர் என்ன பண்றாரோ பண்ணிட்டான். ஹல்லேலூயா. பைபிள் இஸ் த புக் விச் டெல்ஸ் அஸ் ஹவ் டு லிவ், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறது. நோ ஹிப்போக்ரசி இஸ் அலோடு ஹியர். மாயமோல இங்க பண்ணவே முடியாது. மாயமோல நான் உங்க கையில பண்ணலாம், நீங்க எங்க கையில பண்ணலாம். பைபிள் திறந்தன்னு வைங்களேன், ரெண்டு பேரும் நிறைய கண்ணாடி வைக்கிற மாதிரி காட்டும், தலை கலைஞ்சி இருப்பாரான்னு சொல்லுங்க. ஹிப்போக்ரசி பண்ண முடியும், மாயமால பண்ண முடியும். கெனாட். பைபிள் இஸ் ட்ரூத், வி கெனாட் இக்னோர் இட். நாம் இதை அல்ல தட்ட முடியாது. காட் வாண்ட்ஸ் அஸ் டு லிவ் இந்த சவுண்ட் டாக்டரின், இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை படித்து அதன்படி வாழ்ந்து ஆக வேண்டும். மத்தேயு 28:19-20 சொன்னார், நான் உங்களுக்கு உபதேசித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதனை பண்ணுங்கள். படிங்க பார்க்கலாம். Matthew 28:19-20, Matthew 28:19-20 அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எனக்கு நம்ம மெமரி கார்டு, நம்ம ஒரு பென் டிரைவ் வைப்போமே, நம்ம கையில் ஒரு டாக்குமெண்ட்டு இருக்குது, ரைட்டா? நான் யார்? ஒரு பென் ட்ரைவ், சரியாம்மா? ஒரு டேட்டா என்னோடய மெமரி கார்டில் இருக்குது, இல்லை பென் ட்ரைவில் இருக்குது. இதை நீங்கள் வாங்கி உங்கள் லேப்டாப்பில் போட்டுட்டு காப்பி பண்ணுறீங்க, அதே வருமா எதனா மாறி வருமா? அப்படி தான் வாழணுமா? நான் சொன்னதை அவனுக்கு சொல்லு, நீ எக்ஸ்ட்ரா சொல்லாத, எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணாத, எடிட்டே பண்ணாத. இந்த எடிட்லாம் பண்ணக்கூடாது தான், பிடிஎஃபாக கொடுத்துட்டார் ஆண்டவர். பிடிஎஃப் எடிட் பண்ண முடியும். ஆமாம், அந்த பிடிஎஃப் எப்போ யார் கிரியேட் பண்ணான்றது பேரே டீட்டெயிலே காட்டும், பண்ணவரோட பேரோட வரும், நடுவில் யாரோ தொட்டார்னா எப்போ எடிட் பண்ணாங்கனோ காட்டும். பண்ண முடியாது, இது பிடிஎஃப். நான் சொன்னதை நீ சொல்லு, இல்லாண்டவர் யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஒருத்தன் கவனிக்கலானும் பரவாயில்ல, பேசுறது உன் வேலை. நீ யாரன் மாதிரி அல்ல இல்லையா? ஆமாம். ஒரு ஊழியக்காரருடைய செய்தி கேட்டேன். அந்த ஐயா பேரு நெல்லை ஜபராஜ், ரொம்ப வயசானவர். அந்த ஐயா சாட்சி சொன்ன, ஒரு நாள் ஐயாவை ஆண்டவர் வந்து ஒரு டாக்ஸி பிடிக்க சொன்னாரா, அந்த காலத்தில் ஒரு கார் எடுக்க சொன்னார். அந்த டாக்ஸியில் போ, ஏன்னு தெரில போக சொல்கிறார். போகிறார், போனால் முன்னாடி ஒரு கார் போகுது, அந்த காரை ஃபாலோ பண்ணு. அந்த காரை ஃபாலோ பண்ணு. அப்புறம் அந்த கார் அங்கே போய் இங்கே போய் இங்கே போய் எங்கேயோ காட்டுக்குள்ளே போய் ஒரு ஹாஸ்டல்கிட்ட போகுது. பின்னாடியே போ, அந்த கார் உள்ள உள்ளே விட்டுட்டு ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம், இறங்கி போ. இறங்கி போகிறார். போயிட்ட பிறகு சீக்கிரம் போ, அவன் கதவை சாத்த போறான். வயசானவர் இருந்தாலும் ஏறி அவன் பின்னாடி ஓடி ஒரு வாலிபன் போய் கதவு சாத்துறான். தம்பி அப்படின்னு காலை உள்ள விட்டார். யாருங்க நீங்க, என்னங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஆய்வு அலறான், அலறா தாயிடறான். ஏசாமி உன்னை நேசிக்கிறார், உன்னை காப்பாத்துறார், அதுதான் நம்பிச்சார். அப்படியே அழுதானான். கதவு திறந்து பார்த்தா உள்ள கயிறெல்லாம் நெடியாது சாகிறது. அந்த மனுஷன் இன்னைக்கு ஊழியக்காரனாகிறாராம். நான் சொல்ல, ஐயா ஒரு மீட்டிங்கில் சொன்னார், அவர் லைஃப்பில் நடந்தது. ஆமென். நாங்கள் பண்ணலாம். நான் கட்டளையிட்டதை சொல்கிறதுக்கு நீ டாக்ஸி குச்சி கூட ஓடு, காட்டுக்குள்ளே கூட ஓடு. பிகாஸ் ஆஃப் சவுண்ட் டாக்ட்ரின். அப்பா மிஸ் பண்ணக்கூடாது. அங்கங்கே ஆள் ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. யூடியூப்பில் சொல்கிறவங்க சொல்லுவாங்க, இங்கே பேசுகிறவங்க பேசுவாங்க, அவங்க பேசுகிறவங்க பேசுகிறாங்க, உங்களை சிரிக்க வைக்கிறவங்க சிரிக்க வைப்பாங்க, என்னென்னமோ பேசுவாங்க. ஆனால் நீயோ தீத்து ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளையே பேசு. பிரேயர் டிரைவில் நம்ம போகும்போது என்ன பண்ணுறோம்? கொஞ்ச நேரம் இதெல்லாம் காமெடி பண்ணுறோம். உடனே என்ன பண்ணிடுறோம்? நிறுத்து நிறுத்து நிறுத்து, 100 ஸ்தோத்திர வழிகள் படி. படிக்கும் போது என்ன ஆகுது? மூடு மாறுதா இல்லையா? அப்படியே மாறுது. நம்ம கண்ட்ரோல் விட்டு போகுது. ஆல்பா ஒமேகா மாணவரே ஸ்தோத்திரம், ஆதி மந்தவமானவரே ஸ்தோத்திரம், முந்தினவரே ஸ்தோத்திரம். அல்லையா இல்லையா? படிக்கிறோமா இல்லையா? ஆமாம்.
கிருபாதார பலியே ஸ்தோத்திரம். மருதொன்றி பூங்கொத்தே உமக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவனே, ஒரு ஒரு வார்த்தையும் சும்மா அப்படியே நச் டச் டச் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்முடைய மூட என்ன பண்ணுது? மாத்துகிறது. அதுதான் ஆரோக்கியமான உபதேசம். ஹல்லேலூயா. திஸ் இஸ் சவுண்ட் டாக்டரின். இந்த சவுண்ட் டாக்டரின் பத்தி ஒரு ஊழியக்கார் சொல்றாரு பாருங்க. சாரி, சவுண்ட் டாக்டரின் என்பது திரும்ப திரும்ப அதே தான் சொல்லுமா, இன்னைக்கு இட்லிக்கு உடம்பு நல்லது அப்படின்ட்டு நாளைக்கு வந்து காலையில் மேலே நூடுல்ஸ் நல்லதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் பாயாசம் காலைக்கு நல்லதுன்னு சொல்லாது. அதே தான் பேசிருக்கோம் பைபிள், அதே தானே பேசுது. நம்ம தான் மாற்றி மாற்றி பேசுவோம். ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்தல விசேஷம் வரைக்கும் உள்ளே போய் தோண்டி அதனுடைய கருத்து எடுத்தா இயேசு இருப்பார் அவர் என்ன விசுவாசம்னு சொல்லிடு. ஹலோ இல்லையா? ஆமாம். In spite of all the diversities, sound doctrine directs us towards Jesus Christ. பலவிதமான வேற்றுமைகள் இருந்தாலும் ஒரே ஒரு ஒற்றுமையை தான் அது பேசுகிறது, இயேசுவை நோக்கிப்பார். ஹல்லேலூயா. இந்த சவுண்ட் டாக்டரின் பைபிளை படிச்சு அதை கைடா வச்சுக்கணும் நமக்கு டீச் பண்ணோம். ஆமென். ரீடிங் தி ஸ்கிரிப்சர் டு லவ் காட், டு ஃபாலோ காட், டு நோ காட். வசனத்தை படிச்சு தேவனை நேசிக்க, அவரை பின்பற்ற அவரோடு கூட இருக்கு. சவுண்ட் டாக்டர் இஸ் எ ரோட் மேப். இட்ஸ் எ ரோட் மேப். அந்த 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 ஆரோக்கியமான உபதேசம் தான் அது மேப். ஹல்லேலூயா. சவுண்ட் டாக்டர் நரிஷஸ் ஹோலினஸ். ஒரு ஞானி சொல்றாரு, சவுண்ட் டாக்டர் என்ன பண்ணுமா, பரிசுத்தத்தை பத்தி பேசும். எப்படினாலும் இருக்கலாம், இஷ்டத்துக்கு இருக்கலாம், பாவம் பண்ணலாம், போலாம் வரலாம்னு சொன்னா அதுனா டாக்டர் இல்ல. சவுண்ட் டாக்டர் நம்மள பரிசுத்த நேரம் நடத்துது. கர்த்தர் இயேசுரத்தர் நம்மளை கழுவுறாரு, நம்ம போய் ஒப்பு கொடுக்கணும்ல. அவர் கழுவுறாரு, நம்ம என்ன பண்ணோம், ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும் இல்லையா? நம்ம ஒப்பு கொடுக்கணும், அவர் கழுவார். நான் ஒப்பு கொடுக்கவே மாட்டேன், நான் இஷ்டத்துக்கு போவேன், அவர் கழுவட்டும். இல்லை இல்லை, அவரோட டீச்சிங்கை புரிஞ்சுக்கணும். மனம் திரும்புங்கள் பரலோகராஜம். மனம் திரும்புகிறவர்களுக்கு தான் அவருடைய உபதேசமே வருது. பாவிகளை ரட்சிக்க தான் வந்தார். ஆனால் அந்த பாவி எங்கே வந்து நின்றுக்கிறான், என்னை மன்னியும்னு கேட்குறான். சகேவ் என்ன பண்ணான், மன்னிக்க சொல்லி கேட்டான். பாவத்தில் கையுமையுமான ஸ்திரீ மன்னிப்பை கொடுக்கும்போது ஏற்றுக்கிட்டா. உபதேசம் பண்ணும்போது ஒத்துமை. ஆரோக்கியமான உபதேசத்தில் போகும் என்ன வரும், ஒத்துமை. ஏங்க நேற்று சர்ச்சில் சாப்பாடு போட்டாங்க, எனக்கு சிக்கன் துண்டு வைக்கல தெரியுமா அப்படின்னு ஒரு பிளவு வரும்போது இந்த சவுண்ட் டாக்டர் என்ன பண்ணும், சிக்கன் துண்டு இருந்தாலும் இல்லாவிட்டால் வாழ்விலும் தாழ்விலும் இயேசுவையை பின்பற்றுவேன்னு சொல்லும். ஃபாலி ஃபால்ஸ்வுட் என்ன பண்ணும், சிக்கன் துண்டு ஒன்றும் வைக்கலையா அப்படிப்பட்ட இடத்துக்கு நீ போகாதடா, அங்கே வேணா உனக்கு மட்டன் துண்டு வைக்கிறாங்கன்னு கூப்பிட்டு போயிடும். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் இல்லஸ்ட்ரேஷன். சாரி, நான் அவுட் ஆஃப் டாபிக் பண்ணேன். சவுண்ட் டாக்டர் ஆல்வேஸ் டாக்ஸ் அபவுட் த ட்ரூத். நடுவில் நின்று பண்ணோம் சத்தியது. எனக்கு ஒரு அங்கிள் தெரியும், அருமையான அங்கிள், கர்த்தர் அவரை கோடா கோடி ஆசிரியர். சில நேரம் நானும் அவரும் ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ணுவோம். நான் என்னோட மனசு கஷ்டத்தெல்லாம் சில நேரம் நான் தலைகள் நின்று எதெல்லாம் சொல்லுவேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு குறை சொல்லாமல் ஒரு வசனம் சொல்லுவார் பாருங்க, அப்படியே டச்சிங்காக இருக்கும். வா, இப்படிதாங்க ஆளுங்க இருக்கணும். இல்லைன்னா நம்ம கூட ரெண்டு மணி நேரம் அவரும் குறை பேசிட்டாருனா அவருக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாமல் நின்று மாஸ்டர் கைப்பிடிங்க. அவர் இன்னும் பாஸ்டராகவே ஆகலை, ஆனால் என்ன பண்ண சொல்கிறாரு, கைப்பிடிங்க. வயசில் பெரியவர், அனுபவத்தில் பெரியவர், என்னங்க அங்கிள் கைப்பிடிங்க, ப்ரே பண்ணலாம். இயேசுவின் நாமத்தினால சாத்தானை ஓடிப்போ. ஊழியக்காரனை குழப்பாத, அந்த ஊழியக்காரன் என்ன கொடு, தைரியத்தை கொடு, கத்தோடைய ஊழியத்தை ஒரு ப்ரேயர் பண்ணுவார் பாருங்க. வாவ், திஸ் இஸ் சவுண்ட் டாக்டின். ஐ வாண்ட் திஸ் இட்ஸ் யூனிட்டி. கர்த்தரை விட்டு குறை சொல்லி பிரிந்து போகிற என்னை அவரை இழுத்து கொண்டு வந்து கர்த்தர்கிட்ட நிறுத்தி திரும்பி கத்தோடைய ஊழியத்தை செய்ய வைக்கிறார். Hallelujah. Sound doctrine is the fuel for the fire of worship. இந்த ஆரோக்கியமான உபதேசம் தான் ஆராதனை பண்றவன அக்கினியில தள்ளுமா, ஆண்டவரை ஆராதிப்பு குதிச்சுட்டு வருவானா. Hallelujah. People pledge themselves for God. Amen. அருமையா இருக்குல்ல. இந்த இந்த ஆரோக்கியமான உபதேசம் தான் நம்மளை எக்யூப் பண்ணுமா, நம்மை உற்சாகப்படுத்தும், நம்ம போல்டன் பண்ணோம், எம்போல்டன் பண்ணோம், இவாஞ்சலைஸ் பண்ணோம். Hallelujah. இந்த சவுண்ட் டாக்டரின் ஆரோக்கியமான உபதேசம் தான் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்குமா. அல்லேலூயா. அவர் நல்லா கைத்தடுக்கலாமா.
பாபி ஜெமிசன் என்று சொல்கிற ஒரு ஊழியக்காரர் இதை எழுதியிருக்காரு. வண்டர்ஃபுல்லான அனுபவம். நான் இதில் ஆசீர்வதிக்கப்பட்டபடியால் இதை உங்களுக்கும் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சவுண்ட் டாக்டரின்ல பெரியவங்களுக்கு டீச் பண்ணணும்னு சொல்றாரு. செகண்ட் வர்ஸ்ல என்னமா சொல்றாரு, முதிர் வயது உள்ள புருஷர்களை ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி புத்தி சொல்லு. பாருங்க, வயசான பெரியவங்க வாயில என்ன தெரியுமா வரணும், என்ன கேட்டா எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரணும். அவங்க ஒண்ணு கோவப்பட்டு கத்திக்கினே கிடப்பாங்க, மனைவிய கத்துவாங்க, குழந்தைங்களை கத்துவாங்க, பிள்ளைங்களை கத்துவாங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு வயசாகுது, உங்க அனுபவத்தை எல்லாம் எதுவுமே ஷேர் பண்ணாம கத்திட்டே போயிட்டாய். சொல்லும், நானு இதே மாதிரி கஷ்டத்துல இருந்தேன், எனக்கு அப்படி ஒரு பாடு வச்சு நான் ஜெயிச்சத எக்ஸ்பிளைன் பண்ணும். அதுதான் சொல்ற, முதிய வயது உள்ள புருஷர்களை ஜாக்கிரதையா நடத்து, அவங்களுக்கு நல்லொழுக்கம் உள்ள தெளிந்த புத்தி உள்ள விசுவாசத்தில் அன்பு உள்ளவர்களும் ஆரோக்கியமா இருக்கும்படி அவங்களுக்கு என்ன பண்ணு, புத்தி சொல்லு. பெரியவங்களுக்கு சொல்லணும், they are older man, they need to be sober, they need to be reverent, மரியாதைக்குள்ளவர்களா இருக்கணும். அவங்க நடந்துக்கிறது பக்கத்துல போற யாரோ பெருசு ஓரம் போன்னு சொல்ற அளவுக்கு நடந்து கூடாது. மரியாதையை குறைச்சிக்கிற அளவுக்கு என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப ஞானமா இருக்கணும், வாய மூடிக்கணும், வாய திறந்தான இருக்கணும், ஞானம் இருக்கணும். Hallelujah. Wisdom has to come automatically with age. They are older man. They have stability. Amen. Amen. அவங்க கையில் என்ன இருக்கும், ஞானம் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஒரு வீடுக்கு எப்படி கட்டணும்னு சொல்லுவாங்க, ஃபேமிலி ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்க சொல்றதை கேட்டுக்க ரெடியா இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி பவுலையா பெரியவங்களுக்கு சொல்றாரு, திது அவங்கள கரெக்டா நடத்து. பிரச்சனை வந்தா சொல்யூஷன் யார் கொடுக்கணும், அவங்க தரணும். தே ஷுட் பி ட்ரீட்டட் வித் பேஷன்ஸ். அந்த வேர்டு என்னங்க, பேஷன்ஸ். நேற்று எங்கள் அம்மா அப்பா ஒரு மீட்டிங்க்கு வந்தாங்க, அவங்க கார்ல இருந்து இறங்குறாங்க, அவங்கள பிடிக்க போற தம்பிங்க அவங்களை இழுத்துன்னு ஓடுவான் போல. அவங்களை இறக்கும் போதே பிடிச்சி இழுத்து தூக்கின்னு போனானா தூக்கின்னு போனான். அவங்க கூட என்ன பண்ண முடியல, அவனுங்க ஸ்பீடுக்கு அவங்க செட் ஆகல. நான் சொல்ற பொறுமை பொறுமை, ஒரு கையில் ஒரு ஃபோனு அப்புறம் அவங்க பேகு அப்புறம் அவனு வச்சுட்டு இறங்குங்க அப்படின்றாங்களா. நோ, கவனிக்க பிள்ளைங்களா, நம்ம வீட்டிலலாம் அம்மாங்க அப்பாங்களாங்கிறாங்க, பேசும்போதே என்ன வேணும், நீங்கள் அவசரமான பிஸியான ஆளாக இருந்தால் விட்டுருங்க, நீங்கள் போய் உங்கள் ஸ்பீடு அவங்கள தள்ளிட்டு போயிடாதீங்க, ஹர்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க. யூ நீட் பேஷன்ஸ் மினிஸ்ட்ரியில். ஆமென். போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த சாட்டர்டே முன்னாடி சாட்டர்டே நிம்லச்சேரி சர்ச்சில் ஈவினிங் மீட்டிங் இருந்துச்சு, அதுக்காக கன்வென்ஷனுக்காக ஆயத்தம் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டெஸ்டிமனிக்காக ஒரு வீடியோ ரெக்கார்டிங் இருந்துச்சு, நான் ஒரு ஒன் ஹவர் முன்னாடி வந்துட்டேன். எனக்கு எடிட் பண்ணுறவங்களாம் அவங்க எப்போ வந்தாங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். அந்த நேரம் சர்ச்சில் ஒரு கதவு தட்டுற சவுண்டு, யாருன்னு பார்த்தா ஒரு பாட்டி. நான் திறந்துட்டேன், என்னை அப்படி உட்கார வச்சிட்டாங்க. அவங்க அப்படி உட்காந்து பேசினாங்க பாரு ஒரு மணி நேரம். நான் அந்த வீடியோ ரெக்கார்டிங்கே மறந்துட்டேன். நான் எத்தனையோ பேரை உதவி கூப்பிட்டேன், ஒரு ஆளும் வரல. சாமி என்னால் முடியல சாமி. அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு பொறுமையாக சொல்லி தரதெல்லாம் அந்த பாட்டியை வர வச்சுங்க. அவங்க பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான்ல, அவரோட ஒய்ஃப் பேர் சொல்லி, அவன் என்னென்னலாம் பண்ணுறான் எனக்கு சொல்லி. நான் அவங்க பையனையும் பார்த்ததில்ல, அவரோட பையனையும் பார்த்ததில்ல, அவர் ஒய்ஃபையும் பார்த்ததில்ல, அவங்க எந்த ஊர்னும் தெரியாது, பாட்டி மட்டும் தான் தெரியும். அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லி என்னை தலை சுத்தா வச்சாங்க பாரு. ஆமேன். அது எனக்கு பேஷன்ஸை தானே பண்ணிச்சு. உங்களில் எத்தனை பேர் வயசானவங்க மத்தியில் ஊழியம் செய்ய ஆசையாக இருக்கு, எல்லாத்துக்கும் கை தூக்காது தாய், நீ எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு தூக்கிறாத, நீ தூக்குவேன் எனக்கு தெரியும், பார்த்து தூக்கு. உண்மையில இருந்தா அதை விட்டுட்டு இங்கே வான்னு சொல்லுவேன். உங்கள ரெண்டு பேனா தரமாட்டார் ஆண்டவர், ஒரு பேனா தான். அந்த பேனா ப்ளூ பேனா வேணும்னா பிளாக் பேனா வைக்கணும். இப்போ யோசிச்சு தூக்கு. எத்தனை பேருக்குலாம் வயசான மத்தியில் ஊழியம் செய்ய ஆசையாகுது, தூக்குங்க நல்லா தூக்குங்க. திரும்பி, ஆ நீ மட்டும் தூங்கலை மா, கொஞ்சம் நல்லா தூங்க மா. உனக்குமா ரூபா, உனக்கா இப்பா, உனக்கா வயசானவங்களா, இல்லை ஐயா சொன்னால் தூக்குயா, கன்ஃபியூஷனா நிஜமாவா கன்ஃபியூஷன். ஆ அங்கிள் நீங்கள் தூக்குறீங்களா, நீ உங்களுக்கு இல்லை, யார் கூட அப்போ வாலிபர்களா, யார் மத்தியில் ஊழியம் பண்ண போறீங்க, ஏசப்பாக்கு தான் பண்ண போறீங்க. இது மக்களுக்கு செய்யுது. இப்போ நீங்கள் வந்து சாப்பாடு செய்கிற ஊழியம் கொடுக்கணுங்களா, ஏசப்பாக்கு செய்ய போறீங்களா, வர ஜெனரல் செய்ய போறீங்களா, அப்படிதான் ஊழியம். ஆ யாருக்கு பண்ண போறீங்க, வயசானவங்களா, சின்ன பிள்ளைங்களா, வாலிபர்களா, கல்யாணமானவங்களா, யாருக்கு பண்ண போறீங்க, உங்க மனசுல எல்லாருக்குமே வயசானவங்களை பத்தி டாபிக். நீங்க வயசானவங்களுக்கா, யாராவது வயசானவங்களா உங்களை கூப்பிடுவேன், எனக்கே வயசாச்சுன்னு சொல்லக்கூடாது. ஆ வருவீங்களா,
இப்ப தூங்க, வயசான மத்தியில் ஊழியம் செய்யறவங்க நல்லா தூங்க. எங்களை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கப்பா, நான் செடார்ஸுக்கு கூடும் போது வரணும். ரைட், நீ அதுக்கான இருக்கிறீங்களா சொன்னாங்க அம்மா. ஓகே, இந்த பிள்ளைங்க நல்லா கை தட்டி கொடுத்துடலாமா? பசங்களா பொறுமை பாட்டி தூரப்போ. நம்ம தம்பி ஜியோன் வந்து மதர் சர்ச்சில் ஒரு ஒன் இயர்ல இருந்தார்ல, ஒரு ஐயா வந்து சாப்பாடு சாப்பிட்டு எத்து போய் கொட்டார் போறீங்க வந்து ஓடனா, தாத்தா சாப்பாடு கொட்டாத, நீ என்ன நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறோம். அந்த தாத்தா டென்ஷன் ஆயிட்ட, சாப்பாடு வாங்கும் போதே கரெக்டா வாங்க தெரியலையா இவனா அவருமே நின்றுகிற சொன்னா அவனுக்கு காதுல ஏறலையா? அவனுக்கு தெரிஞ்ச ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் கலந்து ஒரு லாங்குவேஜ் பேசினான். அவருக்கு தமிழ் தெரியாது, தெலுங்கு தான் தெரியும். இவன் பேசின எந்த லாங்குவேஜும் அவருக்கு தெரியாது. அவர் நின்று பே பே பேன் முழிக்கிறார். நான் போய் நின்னப்பா உற்று பார்த்தாத்தா. அவர் என்ன பண்ணாத, ஆமா இல்லப்பா நான் பார்த்துனேங்கிறேன், வாரம் வாரம் சாப்பாடு வாங்கி கொட்டுறாரு. நான் சொல்றேன் அவர் புரிச்சிக்கல, டேய் அவருக்கு தமிழே தெரியாதாட்டா. என்ன பண்ணலாம், we need patience. எத்தனை பேர் patience ஓட பண்ண போறீங்க? நீ ஒரு சின்ன பையனுக்கு செல் மெம்பரா எடுத்துக்கிறல, அவங்க மாமனா இருக்கிறாருல, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நீ ட்ரீட் பண்ண முடியாது. அவர்கிட்ட போகும்போது இன்னும் ரொம்ப பொறுமை, இவங்கிட்ட போகும்போது பொறுமையா போனேன்னா அவன் ஆட்டோ வந்து கலப்பி போயிடுவான். So you need to run accordingly. High speed sprint ஓட தெரியணும், ஸ்லோ ஜாகிங்க போக தெரியணும், வாக்கிங்கும் போக தெரியணும், பெரியவங்க கூட சேர்ந்து சிட்டிங்கும் பண்ண தெரியும். Hallelujah. Older man need to be treated patiently. They need to wait. They will wait. They know how to endure the challenges. Over prachani eppadi face pannana avangalukku theriyum. Kavuninga ena paarenga. Aana ippa avangal irukkira prachana face panna avangalukku theriyadha. Purinjik purinjik. Kalyanam eppadi pannano ungalukku solli kudupanga. Na en pullaikku eppadi kalyanam pannadrenu ungalukku solli kudupanga. Aana innaikkulla vaisana nalamela eppadi ponanum ungalukku theriyadha. Ena technology maarirchi. App la online la gas book pannom. Theriyala. They don't know to do things at present, but they know the past. They know the past. உங்களுக்கு present தெரியும், past future தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட past ல இருந்து உங்க future க்கு சொல்லி தருவாங்க. ஆமென். எங்க பியானோ மாஸ்டர் வயசுல மூத்தவர் என்ன சொல்லி தரும்போது, ஒரு வீட்டுக்கு போனா, ஒரு காம்பவுண்ட் குள்ள போனா கேட் திறந்தா அந்த கேட் சாத்தணும்ன்ற வரைக்கும் எனக்கு அவர் சொல்லி கொடுத்துக்கிறார். ஆனா அவருக்கு கீர் பைக் ஓட்ட தெரியாது. ஏன் கூட தான் லாங்ல போவார், எனக்கு ஓட்ட தெரியும். ஆனா அவர் தான் கேக் சாப்பிட்டா அந்த கேக் எப்படி பார்த்துவாங்கன்னு அவர் சொல்லி கொடுத்துக்கிறார். மியூசிக் எப்படி வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிறார். பியானோ எந்த டைம்ல வாசிக்கணும், எந்த டைம்ல வாசிக்கூடாது, எந்த டைம்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிறார். ரோடு எப்படி கிராஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியல, ஏன் வயசாயிருச்சு. அப்ப நானும் அவரும் கூட்டணி சேரும்போது என்னால் அவருக்கு ஆசீர்வாதம், அவரால் எனக்கு ஆசீர்வாதம். அப்படிதான் திருச்சபையை பெரியவங்களால நமக்கு ஆசீர்வாதம். நம்ம சர்ச்சில் நிறைய அம்மாங்களாங்கிறாங்க. நான் ஒரு ஃபோன் பண்ணா போதும், 50 பேருக்கு சாப்பாடு செய்யணா கூட என்ன பண்ணுவாங்க, செஞ்சிருவாங்க. ஆனால் எங்கள் பசங்க இங்கே உட்காந்துக்கிறாங்க, ஒரு 5 பேருக்கு செய்யணா கூட நான் சொல்லுவேன், அப்பா உடுப்பா வேலைங்கிறப்பா டயர்டாகிறப்பா ஆய்ப்பா உயிப்பான். ஐ ஷுட் நோ ஹவு டு பிரிச். ஆமென். இது ஓல்டர் மேன், ஓல்டர் விமன் பற்றி சொல்கிறாரு. அவங்களும் வயசான அம்மாங்க மாருங்க வராங்க, தே ஆல்சோ ஷுட் பி கிவன் ரெஸ்பெக்ட். மூணாவசனம் நாலாவசனத்தை சொல்கிறாரு, முதிர் வயது உள்ள ஸ்திரீகளையும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களும் இருக்கும். நம்ம ஊரில் ஆண்கள் தான் குடிப்பாங்க, நம்ம பேசுவோம்ல தாத்தாலாம் கவனி கடைக்கு போயிட போறாரு அப்படின்வாங்க. ஆனால் அந்த கிரேத்தா ஊரில் யார் போயிடுவாங்களாம் கடைக்கு? பாட்டிங்க. டைட்டஸ் கேர்ஃபுல்லாக இருக்கு. பாட்டிங்க போயிட்டு சாப்பிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பிஹேவியர் மாறும். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். சி வாட் ஆர் த டெவில்ஸ் ஒர்க். பாருங்கள், ஒரு சபையில் ஜனங்க நிறைய குறை பேசுகிறாங்கன்னா அதை சாத்தானோட ட்ரைனிங்கில் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நம்ம நேருக்கு நேர் 1-to-1 பேசலாங்க, பின்னாடி பேசுறது பேர் தான் என்னது, காசிப்பிங். அது பேசக்கூடாது. ஒரு இன்ஃபர்மேஷன் வருதா பாஸ்டர் இது என்னங்கன்னு கேட்கலாம், அதை ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு ஒரு 10 மாதத்துக்கு பேசக்கூடாது. இட்ஸ் டெவில்ஸ் ஒர்க். நான் சொல்ல ஊழியர்கள் ஸ்லாண்டர் அண்ட் காசிப் ஆர் டெவில்ஸ் ஒர்க். அது சாத்தானுடைய வேலை. வயசான அம்மாங்களே கவனிங்க, நீங்க பாட்டு டெவில்ஸ் ஒர்க் பண்ணிட்டு எந்த இப்படிப்பட்ட செயலும் செய்யாதீங்க. ஆண்டவருக்கு அதுனா இருக்காது, பிரியமாயிருக்காது. இதையும் யார்தான் டீல் பண்ணோம் சொல்லுங்க, இதையும் யார்தான் டீல் பண்ணோம், தீதுதான். கரெக்டா சொன்னீங்க. இது வந்து ரோமன் அண்ட் கிரீக் கல்ச்சரா, ரோமன் அண்ட் கிரீக் கல்ச்சர் வந்து அவங்களுக்கு ஒயின் வந்து காமனா கொடுத்துருச்சான். இந்த கிரேத்தன் என்விரான்மெண்ட்ல என்ன பண்ணிருச்சா, உடம்பு சரியில்லாமல் என்ன பண்ணலாம், தே கேன் ஹாவ் ட்ரிங்க். இங்கே
தீமத்தையிலையும் தீத்துலையும் பவுலா என்ன சொல்லுவாருன்னா, தேர் ஆல்ரெடி அ ஸ்லேவ் டு ட்ரிங்க், அவங்க ஆல்ரெடி குடிக்கு அடிமை ஆயிட்டுறாங்க. இப்ப மீட்டிங் நடத்தும் போது யார் வந்து உட்கார போறாங்க, என்ன பாருங்க அவங்க வந்து உட்கார போறாங்க, எப்படி டீல் பண்ண போறீங்க? எத்தனையோ சிஸ்டர் சொல்ல கேள்விப்படுகிறேன், பாஸ்டர் நான் ஊழியத்துக்கு வர மாட்டேன், ஏன் எங்க வீட்டுக்காரன் என்னால இன்னும் மீட்கவே முடியல, நான் எப்படி பாஸ்டர் ஊழியத்துக்கு வருவேன்? ஒரு புள்ள சொன்னாங்க, சொல்லிட்டேன் இந்த லெந்த் காலத்துல உனக்கு ஒண்ணுமே கிடையாது போ, நான் உனக்கு கறி செஞ்சதுல நீ அங்க போற உனக்கு கிடையாது போ அப்படின்னு. அவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல எப்படின்னு. பட் we need to give sound doctrine. ஐயா சொல்றாரு எதில மாத்தணுமா, sound doctrine. யங் விமன் இதுல இருக்கிறவங்க, when you get yourself abused in alcohol, negative thoughts will come. சொல்வாங்க குடிக்காரங்க குடிச்சிட்டுனா சொல்லுவாங்க, உண்மை சொல்லுவாங்க, உண்மையில நெகட்டிவ் மட்டும் தான் சொல்லுவாங்க, அந்த நெகட்டிவ் பெரிய பில்டப் கொடுப்பாங்க நீங்க நம்பிடுவீங்க. God has to deal with this. The teachers has to teach. Amen. ஸ்மித் விகில்ஸ்வர்த் சொல்லுவாரு, உடம்பு சொல்லாத மனுஷங்களை போய் நேராக ப்ரே பண்ண மாட்டாரா, அவன் படுத்துன்னு இருப்பான், பைபிள் திறந்து ஒரு மணி நேரம் கூட மெசேஜ் கொடுப்பாரான், நம்ம நமக்கு தர முடியுமா? அவனே கவனிக்கலங்க, இல்லை அவன் தான் கவனிக்கிறான், இல்லை இல்லையா? வசனம் உள்ள போக 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 விசுவாச லெவலை அதிகரிச்ச பிறகு ஹோலி ஸ்பிரிட் சொல்லுவாரான், இப்போ கை வைப்பான்னு, கை வச்சதும் சுகமடைவானா. தட் இஸ் சவுண்ட் டாக்டரின். மகனே மகளே, நம்மளை வசனம் மாத்துச்சுன்னா ப்ளீஸ் லிசன், யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களையும் வசனம் தான் மாத்தோம், உங்க அட்வைஸ் இல்ல, உங்க இமோஷன் இல்ல, உங்க கோபம் இல்ல, நீங்க சண்டை போட்டு கோச்சிக்கிறீங்களா அது இல்ல, நீங்க குழந்தையெல்லாம் கூப்பிட்டுட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறீங்களா அது இல்ல, சவுண்ட் டாக்டரின். ஹல்லேலூயா. வயசானவங்க சிறியவர்கள் எல்லாரையும், நவ யங் விமன், சின்ன வயசு பசங்க பொம்பளை பிள்ளைங்க, யங் விமன், யங் யங் விமன், பாலிய ஸ்திரீகள், அவங்க என்ன பண்றாங்க, மிடில் ஏஜ், ஒரு குழந்தை பிறந்துச்சு, ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு, ஸ்டில் ஓல்டுலாம் ஞாபகம் இருக்கும், ஸ்டில் பழசுலாம் ஞாபகம் இருக்கும், கலாந்தப்போ உங்க அம்மா என்னன்னா சொன்னாங்க தெரியுமா, அந்த அம்மா போய் சேர்ற வரைக்கும் இது பேசும், அந்த அம்மா சேர்ந்த பிறகு வேற டாபிக் ஆயிடும், அதுக்குள்ள இவங்க பையன் வளர்ந்து வந்துருவான், அவங்க அதாவது நடுவில் நின்று ரெண்டு சேசனம், கொஞ்ச நாள் இவங்க மாமியார் கூட சண்டை போடணும், கொஞ்ச நாள் இவங்க மாமியாரா சண்டை போடணும். Change them in sound doctrine. நான் சொல்றது ரைட்டா இல்லையா? மன்னிச்சிங்க, நான் சொல்ல, அவர் சொல்றார், என்ன பண்ணமா இவங்க, they should be sober. என்ன பண்ணமா, sober, அதாவது அன்புள்ளவர்களா இருக்கணுமா, ஆமென், ஆமா, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணுமா, கற்புள்ளவர்களா இருக்கணுமா, ஆமென். இன்னைக்கு வந்து யூடியூப் ஆன்லைன்லாம் நிறைய வந்துட்ட பிறகு நம்ம எதை பார்க்க போகிறோம், நம்மளை எதை பார்க்க வைக்கிறோன்றதை ஏஐ டிசைட் பண்ணுது பிரதர் சிஸ்டர். நீங்கள் பார்த்து ஷார்ட்ஸ் பார்த்துக்கினே இருந்தீங்கன்னா ஏஐ டிசைட் பண்ணுறோம், ஓகே நம்மளால் ஒன்று மாட்டி இருக்கு, என்ன பார்க்குது அடுத்தது கொடுக்கும், அது கொடுக்குது நீங்கள் பார்க்குறீங்க, ஏன் அப்படி போகிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும் அந்த டாபிக் போட்டு பாருங்கள், லவ் ஆஃப் காட், இல்லை ஹவு டு மேக் சாம்பார், கரெக்டாக போட்டிருங்க, நீங்கள் அது வர்றதெல்லாம் காட்டியிருந்தீங்கன்னா கரெக்டாக இல்லையாப்பா, தெளிந்த புதியாக இருக்கும். ஆமாம், இன்றைக்கி வந்து மனிதர்கள் நாம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண விதத்தில் நம்மை ப்ரொடெக்ட் பண்ண ஒன்னே ஒரு அட்வைஸ் உண்டு, அது பைபிள் மட்டும்தான், பைபிள் மட்டும் தான் இந்த டாப்பிக்கை பற்றி பேசுது, உலகத்தில் எதுவுமே இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு தம்பி, நேத்திக்கு ஒரு தம்பி என்கிட்ட பேசினார், ஐயா இப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆனால் அந்த லேடிக்கு ஒரு குழந்தை இருக்க, ஒரு குழந்தை இருக்க, அந்த குழந்தை எப்படி, அந்த குழந்தை எப்படி, இப்போ ஒரு நிமிஷம் இருப்பா, அந்த மாதிரி குழந்தைய பார்த்துக்கணும் அந்த அம்மா அப்படின்னு சட்டம் இல்லை, குழந்தைய பார்த்துக்கிற அம்மா தான் தகுதியை இழந்து விட்டுட்டு அவங்க போயிட்டாங்கண்ணா, அந்த குழந்தைய திருப்பி அனாத ஆசிரமில் தான் சேர்க்கணும், இல்லை தாத்தா பாட்டி தான் பார்க்கணும், போனால் அவளை கூப்பிட்டு வந்து உன் குழந்தைய நீ பார்த்துக்க உனக்கு அருகதை இல்லை அப்படின்னு அவளை அடித்து குழந்தைய பார்த்துக்கவேன்னு சொல்கிறதுக்கு சட்டம் இங்கே தாங்குது, வேதத்தில் தான், உலகத்தில் இல்லை, உலகம் ஃப்ரீயாக விட்டுருச்சு, அதனால தான் சட்ட திட்டங்கள் என்ன பண்ணுறாங்க, தேர் மெச்சூர்டு, அவங்க மெச்சூர்டு, அவங்க மெச்சூர்டு, அவங்களாம் பிடிச்சிச்சு, அவங்களாம் இஷ்டத்துக்கு வாழறாங்க, குழந்தை ஆசிரமில் சேர்த்து நீ உலகத்தில் எவ்வளோ எவ்வளோ ப்ராப்ளம் தெரியுமா,
பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது அவளோட இனிஷியல் ஒன்று இருக்கும், பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கையில் வரும்போது இன்னொரு இனிஷியல் மாறி இருக்கும். இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் மத்தியில் வாழும்போது பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். என்னங்க கற்பு? தட் ஒன் மேன், அந்த பெண்ணுக்கென்ற அந்த ஒரே ஆண், அந்த ஆணுக்கென்ற அந்த ஒரே பெண். அதுக்கு முன்னாடி நீ ட்ரை பண்ணலாம், அதுக்கு முன்னாடி நீ யோசிக்கலாம், அதுக்கு முன்னாடி நீ டிசைட் பண்ணலாம், பாவம் பண்ணக்கூடாது, டிசைட் பண்ணலாம், இதுவா 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 இதுவான்னு சாய்ஸ் இருக்கு. ஒன்ஸ் நீ கையை பிடிச்சிட்ட, நோ சாய்ஸ். அல்ல இல்லையா? வீட்டிலே தரித்திருக்கிறவர்களும் ஷுட் ரிமைன் அட் ஹோம். ஹஸ்பண்ட் போவாதனா ஒய்ஃப் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அதனால தான் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் ஹஸ்பண்ட் தான் உங்களோட ஹெட்டு, அவர் இன்னைக்கு மினிஸ்ட்ரிக்கு போவாதனாரெல்லாம் தயவு செஞ்சு இருந்துருங்க. சண்டை போட்டு வர்றதுலாம் என்ன பண்ண மாட்டாங்க, அலோடு இல்லை. பைபிள் பிரகாரம் பெண்களே, சகோதரிகளே, அன்புள்ளவர்களே, பாசமுள்ளவர்களே, கவனிங்க, உங்களோட கவரிங் ஃபர்ஸ்ட் உங்க அப்பா. யாருங்க? அம்மா. நீங்க பெரியாள் நினைக்காதீங்க, உங்களை பெரியாள்னு யாரை பார்த்து பயப்பட போறது இல்லை. உங்க அப்பா ஒருத்தர் இருக்கிறாருன்ற பயத்துல தான் யாரும் உங்களை பார்க்க கூட மாட்டான். அந்த அப்பாக்கு அப்புறம் யாரு? ஹஸ்பண்ட். உங்க ஹஸ்பண்டை பார்த்ததும் ஒரு டெரர் வர அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். அதுக்கப்புறமா உங்க பையன். அது இல்லையா? அந்த லேடி அடிமை தனத்தில் வாழலைங்க, குவீன் மாதிரி வாழறாங்க. எங்கள் அப்பா கூட வாழும்போது நான் ஒரு பிரின்சஸ், எங்கள் அப்பாவோட இளவரசி. என்னை தொட்ட நீ செத்த, என் கிட்ட வரணும்னா எங்கள் அப்பா கையில் பர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஒரு கிங்கு கிடைக்கிறான், அவன் தான் உன் புருஷன், அது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட புருஷன். அது இல்லையா? யூ நீட் டு ரிசீவ் ஹிம் ஆஸ் கிவன் ஃப்ரம் காட். இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது, அவ்வளோதான் பிள்ளைங்களா. ஹல்லேலூயா. அவனை கிங்கு மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் ட்ரெஸ் பண்ணி எப்படி மாற்றணுமோ மாற்றுங்க. யுவர் கிங். ஆமென். அவரோட கை கால் தள்ளாடுற நேரத்தில் உங்கள் பையன் அதுக்குள்ளே வளர்ந்து ஹீரோ மாதிரி நிற்பான். இல்லை, உங்கள் பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் காரை திறந்து உங்களை உள்ளே உட்கார வைக்கிறது உங்களுக்கு பெருமை. நீங்கள் குயின், அப்போ தான் ரியல் குயின், கமாண்டிங் குயின். ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது ஹஸ்பண்ட் கமாண்ட் பண்றாரு, மகன் கூட இருக்கும்போது நீங்க கமாண்ட் பண்றீங்க. உங்க பையனை கல்யாணம் ஆகிட்ட பிறகு அவன் ஒய்ஃபை முன்னாடி உட்கார வச்சுட்டு நீங்க பின்னாடி உட்காரணும். மரியாதை குறையில. முதல்ல என் பையன் நான் ஹேண்டில் பண்ணேன், இப்ப என் பையனையும் அவன் ஒய்ஃபையும் சேர்ந்துக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஆசீர்வாதமா இருக்க போகிறேங்கிற பதவிதான் சகோதரிகளே உங்களுக்கு. ஆமென். ஆமா. என்னை பெற்ற தாய் எனக்கு பயங்கரமா அட்வைஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும். என்னுடைய ஆவிக்குரிய தாயும் அப்படிதான். அவங்கள உண்மையில் நான் என்ன பார்க்குறேன், குயினாக பார்க்குறேன். அவங்களுக்கு பயங்கரமாக ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். என்னோட இதை எல்லாத்தையும் இழந்து கூட அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். எனக்கு தெரியும் அவங்க எனக்கு ஆசீர்வாதமாக தான் இருப்பார்கள். இப்போ கவனிங்க பிள்ளைங்களா, நீங்கள் அப்படி தான் வளர்ந்து வர போகிறீங்க. அப்பாவோட அப்பாவை கனப்படுத்த போகிறீங்க, உங்கள் புருஷனை கனப்படுத்த போகிறீங்க. உங்களுக்கு ஆண் பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளை மேன்லியாக வளர்க்க போகிறீங்க. ஆண் பிள்ளையை போல் வளரணும், அப்போ தான் ஹி கேன் மேனேஜ். அவனுக்கு அம்மாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒய்ஃபை எப்படி ஹேண்டில் பண்ணணும், தங்கச்சி எப்படி ஹேண்டில் பண்ணணும், அக்காவை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எல்லாமே அவனுக்கு தெரியணுங்க. இல்லைனா கஷ்டம். ஆம்பளை பிள்ளைய லூஸ் பண்ணா ஃபேமிலி நிற்காது. என்ன பண்ணமா சொல்லணும், அவங்க எப்படி இருக்கணுமா, வீட்டில் இருக்கணும். மீனிங் டு சே, ஏன் யூ ஆர் ஆல்வேஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். இட் இஸ் ரெஸ்பெக்ட். அது ஒரு கனம் தான். ஆமேன். ஆமாம். கீழ்ப்படிவுகளாக இருக்க முடியும், அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்கதாக நற்காரியங்களை போதைகளாக இருக்க முடியும். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு என்ன பண்ணு, புத்தி சொல்லு, அவங்களுக்கு சொல்லு. அப்படி பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கவும் நீ அவளுக்கு என்ன பண்ணும், புத்தி சொல்லணும், நீ டீச் பண்ணும். ஆனால் நீ எல்லாருக்கும் மாடலாக இரு. அல்லேலூயா. இதுதான் பயப்படுற விஷயமா இருக்கு. எப்படி இரு? மாடல். எப்படி இரு? மாடல். எப்படி இரு? மாடல். நீ தான் அந்த அடையாளம். ஒரு ஷர்ட் எடுத்துகிட்டு போய் இதான் அடையாள சட்டைனா தைச்சி வர்றது எப்படி வரும்? அதே தான் வந்துடும். இல்லை சமோசா மிஷினில் மாடல் வச்சுட்டா என்ன தான் வரும்? அதே தான். அச்சு அடையாளம் மாறாது. அந்த மாடல் வந்து என் பின்னாடி என்னால் வந்தது ஒன்று சரியில்லைன்னு சொல்லவே முடியாது. அப்போ மாடல் சரியில்லைனா எதை மாற்றுவோம்? ரெடியானதை பண்ணுமா, மாடலை மாற்றுமா? மாடலை ஆல்டர் பண்ணும். இப்படி அப்படி அப்படி காஸ்டிங்கை கரெக்டாக இருப்போம். அதனால ஊழியத்துக்கு வந்திருக்கிறவர்களே என்ன பாருங்க, நீங்கள் சொல்லும் மசில் கேட்க மாட்டுறாங்களே, அவங்கள உடனே ஆண்டவர் இறங்கி மாற்றுவார் நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்றது அவங்க கேட்குற மாதிரி உங்களை மாற்றுவார். உங்களை மாற்றுவார். ஏன்னா நம்ம தான் மாதிரி. ஐ யூ கமிட்டிங் நவ்? இப்போ நீங்கள் கமிட் ஆகுறீங்களா? நான் நேற்று இந்த சாப்டர் படிக்கும் போதே ஆண்டவர் மனசில் ஒரு தாட் போட்டார், யார் யாரெல்லாம் செல் குரூப் நடத்துனாங்களா உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புப்பா.
நடத்துறாங்களா, யார் தான் அவங்க செல் மெம்பர்ஸ். நிறைய பிள்ளைங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டியே இல்லை. இல்லை பிள்ளைங்களா, உங்களுக்கு தெரியும் உங்களோட மாடல் யாருன்னு. நீங்கள் யாருக்கையிலையும் கேட்க வேணாம், அவங்களும் உங்கள் கையில் சொல்ல வேணாம், உங்களையே பின்பற்றி அவங்க வருவாங்க. பீப்புள் பை இன் டு தேர் லீடர்ஸ், தங்கள் தலைவன் கையில் தன்னை வித்து போடுவாங்களா. ஹல்லேலூயா. யங் மேன், யங் விமன், தே ஷுட் பி சோபர் மைண்ட், தே ஷுட் பி சீரியஸ், தே நீட் டு பிஹேவ் ப்ராப்பர்லி. வயசான பெரியவங்க மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா கூட காப்பாத்திடலாங்க, ஆனா ஒரு முதிர் கரெக்டா அடல்ட்ஹுட்ல இருக்கிறவங்க மிஸ்பிஹேவ் பண்ணா தலை குடிஞ்சிடும் நமக்கு. ஏன்னா அவங்க கையில பவர் இருக்கும், அவங்க கையில பணம் இருக்கும், அவங்க கையில பலம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அவன் மிஸ்பிஹேவ் பண்ணா எப்படி கரெக்ட் பண்ண போறீங்க? குழந்தை மிஸ்பிஹேவ் பண்ணா அடிக்கலாம், வாலிபர் மிஸ்பிஹேவ் பண்ணா திட்டலாம், ஆனா எல்லா பவர் கையில வந்துருச்சு. மிடில் ஏஜ் குரூப்ல 40 வயசு, 35 வயசு, 33 வயசு, இப்பெல்லாம் பிள்ளைங்களுக்கு 33 வயசு, 32 வயசுல வருது. கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் இருக்கிறார், கையில காசு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, மிஸ்பிஹேவ் பண்றாங்க, என்ன பண்ணுவீங்க? கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சு, ஆள் மிஸ்பிஹேவ் பண்றா, என்ன பண்ணுவீங்க? யூ நீட் டு டீச் தேம். ஹல்லேலூயா. தே நீட் டு ஓவர்கம் எவ்ரி பேஷன், தே நீட் டு கவர்ன் தேர் ஓன் பாடி. அவன் அவன் உடம்ப ஆளணும், அவனை ஆளுகிற ஒரு பெண் வர வரைக்கும் அவன் அவன் உடம்ப ஆளணும், அவனுடைய மனைவி வர வரைக்கும். வந்த பிறகு அவ பார்த்துப்பா, அந்த பெண் தன்னை ஆளணும், அவளுடைய புருஷன் வருகிற வரைக்கும். ஸ்டில் அதுக்கப்புறம் யார் தான் ஆளணும்? கர்த்தர் தான் சொல்லிட்டு சொன்னார். நவ் டைட்டஸ், யூ நீட் டு பி அ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள், நீ ப்ராக்டிக்கலா வாழ்ந்து காட்டணும். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் செல் குரூப் நடத்துறது இல்லை. ஏன் தெரியுமா? அவன் நம்மளை பத்தி திறந்தான்னா நம்ம கதை கஷ்டமாட, என்ன பண்றோம்? சரி சரி சரிப்பா, நீ பாஸ்டருக்கு நேரா போன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றோம். அல்ல இல்லையா? இல்லைன்னா அவனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்து ஆஃப் பண்ண பாக்குறோம். கிஃப்ட் வாங்கிக்க, என்ன விட்டு நோ நோ அதற்கோ We cannot escape. நீ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாய் காண்பித்து. எதுங்க? குட் ஆக்ஸ் சொல்லுங்க. நற்கிரியை சொல்லுங்க. நற்கிரியை எதுங்க? நற்கிரியை சொல்லுங்க. நற்கிரியை சொல்லுங்க. நானே நானோ நற்கிரியைகளுக்கு மாதிரியா இருப்பேன். நானோ நற்கிரியைகளுக்கு மாதிரியா இருப்பேன் சொல்லுங்க. நானோ நல்ல கிரியைகளுக்கு மாதிரியா இருப்பேன். குட் வொர்க்ஸ். எங்க செல்லிட இருக்கிறாங்க, கோவப்பட்டாங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான், அது அது நற்கிரியா இல்ல, துர்க்கிரியே. அவர் சண்டை போட்டார் எப்படி? இல்ல, எல்லாமே பிளான் பண்ணி பார்த்து 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 எப்படிதான் இருக்கணும்? நற்கிரியை துர்க்கிரியைக்கு மாதிரி ஆயிட்டோம்னா கண்டிப்பா அவங்கள கூப்பிட்டு அவங்க கையில சாரி கேட்கணும். நான் கோவப்பட்டேன், நீ பார்த்துட்ட, தயவு செஞ்சு இந்த மாதிரி கோவப்படாத, நான் பட்டதுக்காக சாரி கேட்கிறேன், என்னை மன்னிச்சிரு. நீ பார்க்கும்போது நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன், பார்த்து என்னை ஃபாலோ பண்ணாத, நான் தகுதி இல்லை, நான் ஒதுங்குறேன், ஜீசஸை ஃபாலோ பண்ணு, நான் நற்கிரியைக்கு மாதிரியா இருக்கிறேன், இந்த துர்க்கிரியை நீ செய்யாத என்ன போலன்னு. We need to be open. Amen. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்காத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயும் இருப்பாய். நம்ம எல்லாருக்கும் எதிரி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? வந்து உங்களை பத்தி என் கையில குறை பேசுவாங்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க உங்களை பத்தி. உங்கள் சர்ச்சைக்கு வர ஒருத்தவங்களை பற்றி நான் பேசணும், எங்கே மீட் பண்ணோன்னு சொல்லுவாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? என்னை பற்றி என்ன பண்ணுவாங்க? என்னுடைய ஆவிக்குரிய தாய் தந்தைக்கு இமெயில் போடுவாங்க. ஆமென். எங்கள் டேட் அண்ட் மாம் அந்த இமெயிலை படிப்பாங்க. படிக்கும்போது அவங்க என்னோடய ஜெராக்ஸ் வச்சுருப்பாங்களே, அந்த ஜெராக்ஸோட ஒப்பிட்டு பார்த்தா அதே ஜெராக்ஸ் தான் இவன் அனுப்புகிறான் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. அந்த ஜெராக்ஸில் எதுனா ஒரு ஆல்ட்ரேஷன் தான், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, உன் மேலே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கப்பா, என்னது நீ சொல்லு, நான் என்ன பண்ணோம், ரிப்ளை பண்ணோம். ஆ, நான் எவ்வளோ ஒழுங்கு தெரியுமா? சொல்ல முடியாது. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீனா தப்பு பண்ண, அதை மட்டும் என்கிட்ட சொல்லு. நீ பண்ண ரைட் எனக்கு சொல்ல வேணாம். நீனா ஏன் நான் பண்ண தப்பா கேட்குறீங்க? நீ பண்ண தப்பா சொன்னா தான் உன்னை எப்படி காப்பாத்துறது, உன்னை எப்படி திருத்துறதுன்னு நான் யோசிப்பேன். நான் உனக்கு உங்களுக்கு இங்கே பட்டம் கொடுக்க வந்த ஆளு கிடையாது, உன்னோட லீடர். உன் ஸ்ட்ரென்த்தை பார்த்து ஒன்று உன்னை கூப்பிடல, இங்கே ஒரு பெரிய ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்துருவார்னா பெரிய உன்னை கூப்பிடல, உன் வீக்னஸை சரி பண்ணி தான் உன்னை ஒரு பாஸ்டர் ஆக்கியிருக்கோம். நம்ம லீடர்ஸ் அப்படி தானே சொல்லுவாங்க, இங்கே வா உங்களுக்கு தலையில் ஒரு கிரீடம் வைக்கிறேன், உனக்கு மாலை போடுறேன் அப்படியே சொல்லுவாங்க நம்ம லீடர்ஸ். இங்கே வா, உன் வீக்னஸில் உன்னை ஹெல்ப் பண்ணி வளர்த்த நான் உன்னை புகழ்த்து என் கையில் ஒன்றுமே இல்லை. அதான் நம்ம லீடர்ஸ். நாலு பேர் நம்மளை அப்படியே புகழ்வாங்க, இதோ வல்லவர் வந்துட்டார், நல்லவர் வந்துட்டார். ஆனால் நம்ம லீடர் என்ன சொல்லுவாங்க? ஒன்றுமே சட்டையே பண்ண மாட்டாங்க. ஏன்?
அவங்களுக்கு அதை சொல்ல தெரியலையா, இல்லை அவங்க நம்மளை புகழலையா, இல்லை அவங்களோட நம்ம பெரிய ஆளாவலையா, இல்லை அவங்க யோசிக்கிறதே வேற. அவங்க இவனை எப்படி இன்னும் பெஸ்டாக்கலாம் தான் யோசிக்கிறான். ஆமென். அந்த கோல்டு ஸ்மித்தை, அந்த கோல்டை ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு அந்த கண்ணாடி அல்ல ஷோ கேஸில் வச்சுட்ட பிறகு வரவங்க போகிறவங்களாம் புகழ்வாங்க. அதை வச்சு அவன் ஒன்றும் ஒரு புகழ்ச்சும் சொல்ல போகிறது, அவன் செஞ்சு வச்சுட்டு போயிடுவான். அதுபோல தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தலையிட்டு நம்மை இந்த ஆரோக்கியமான உபதேசத்தில் கொண்டு வருகிறார். We need to show integrity, doctrinal stability and integrity. நம்ம பிள்ளைங்க மார்னிங் டிவிஷனில் மெசேஜ் கொடுக்குறீங்க, நான் இல்லாத நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நம்ம எந்த கன்ஃபியூஷன்லையும் எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது தான் மதர் சர்ச்சை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன். அதே ரிப்பீட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல, அந்த ஃபார்மெட்டை வச்சுங்க. ஏன்னா டாக்டரின் ஸ்டெபிலிட்டி நமக்கு வேணும் அல்ல இல்லையா. அந்த நம்ம ஸ்கிரிப்சர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் நமக்கு தெரியணும். ஆப்பனண்ட் வெட்க பண்ணோம், நம்மளை குறை சொல்கிறவன் என்ன பண்ணோம், வெக்க பண்ணோம். நம்மளை குறை சொல்கிறவன் சொல்லிட்டான், நம்ம லீடர்ஸ் வெயிட் பண்ணுகிறாங்க, அவன் திரும்பி 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 சொல்லுங்கிறான். ஒரு நாள் அவன் தான் மூஞ்சியில் கறி பூசின்னு போனோம். அவன் சொல்ல சொல்ல சில நேரம் அவன் சொல்கிறது ரைட்டாக இருக்கும். பிள்ளைங்களா கவனிங்க ப்ளீஸ். நம்மளை ஒருத்தர் குறை சொல்கிறாங்கன்னா உடனே அவங்கள வில்லனாக கருதக்கூடாது. ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட பார்த்துருக்காங்க, நான் தான் சொல்கிறாங்க. அதை பார்த்து பார்த்து நம்மளை நம்ம கரெக்ட் பண்ணிகிட்டே இருந்துட்டோம்னா ஆண்டருடைய உதவியோட அவன் மூஞ்சியில் கறி பூச்சிடுவான். இல்லை அதை விட்டு அவனை அட்டாக் பண்ணுறதே தொழிலாக போனோம்னா அவன் கண்டுபிடிக்கலாம் கரெக்டான நம்ம முகத்தில் கறி பூசிடும். ஆமாம், நம்மளை குறை பேசுகிறவங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னு வேணால் குறை பேசுகிறவன் பேசிட்டோம், அவன் தான் நம்மளுடைய கண்ணாடி கரெக்டாக எடுத்து கொடுக்க போகிறான். நம்முடைய வீக்னஸை நம்ம அழகாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹீ ஷுட் நாட் ஹேவ் எனி ஈவில் டு சே அகேன்ஸ்ட் யூ. ஹீ ஷுட் ஹேவ் நத்திங் ஈவில். ஹீ ஷுட் நாட் ஹேவ் எனி ஈவில் கமெண்ட் டு ரிப்போர்ட் அகேன்ஸ்ட் யூ. ஹல்லேலூயா. He should not have any evil thing to say against you. ஊழியத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை evil thing இல்லாதபடி நம்ம என்ன பண்ணோம், நடந்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் ப்ரொடெக்ட் பண்ணோம். அதனால தான் நம்ம டீமாக ஊழியத்துக்கு போகிறோம். ஹல்லேலூயா. கணவன் மனைவி பிள்ளைகள் அம்மா அப்பா குழந்தைங்க தாத்தா பாட்டி அப்படி போகிறோம். ஏன் ஆளாளுக்கு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க அந்த குழந்தைக்கு. இப்போ என் டீம் ப்ரேயர் டிரைவ் வராங்க, என்னப்பா இவங்க பொண்ணு அண்ணனோட பொண்ணு வந்து போய் ஒரு பெரிய மிட்டாய் தூக்கிட்டு வரா. அவர் சொல்லுவார், அவள் கேட்கவே மாட்டான். அவங்க அம்மா சொல்லுவாங்க, கேட்கவே மாட்டான். நான் சொல்லுவேன், வெய்யத பாப்பா வச்சுட்டு வந்து அழுதுன்னு வந்து நிற்பா. ஏன் டீச்சிங் இப்படிலாம் வருது பாருங்கள். அவளை எடுக்க விட மாட்டோமே. அவங்க அப்பாவை ஏமாத்துற மாதிரி யாரை ஏமாற்ற முடியாது. எதுக்கு இதெல்லாம்? ஒருத்தர் ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ண. ஆமீன். நான் தனியாக போகும்போது சும்மா காரை ஸ்பீடாக ஸ்டைலாக ஓட்டிட்டு போகிறேன்னு வைங்களேன், அந்த குழந்தை உட்காந்துக்கும் போது அந்த குழந்தை என்ன கரெக்ட் பண்ணுது, பாஸ்டர் எப்படி ஓட்டு காரை பார்த்து ஓட்டு கரெக்டாக இல்லையா. மேடில் தூக்கி போடும்போது ஜெரோ உட்காந்துனானா என்ன பண்ணுவான், ஒரு சவுண்ட் விடுவான். ஒரு முறை ஓயர் டிரைவ் ஓஎம்ஆர் டிரைவ் போகும்போது நான் வந்து நடுவில் பிள்ளைங்க வாஷ்ரூம் போகிறதுக்கு நிறுத்தலை, ஒரு நொடியில் ஷாலோம் நிறுத்தினான், நிறுத்திப்போ காரை அப்படின்னு கத்துனான். ஓட்டுறது பாஸ்டராக தான் யார் அதை நான் சொல்கிற கேட்குறவன். அந்த காரை மட்டும் என்ன சொன்னான், இப்போ நிறுத்து காரை. எங்கேயோ போய் ஜெர்சி பிரதர் நிறுத்தினார், உள்ளே போய் சந்தில் நிறுத்தினார், இப்போ நிறுத்தினான். அவன் கமாண்ட் பாருங்கள், சி அவன் நமக்கு டீச் பண்ணுறான். மாற்ற முடியுமா, அடக்க முடியுமா? முடியவே முடியாது. நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சோங்க பாருங்கள். ஆண்டவர் நம்ம நன்றி சொன்ன தேவஜன் அல்ல இல்லையா. ஆமீன். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எங்கள் தாத்தா எனக்கு நிறைய டீச் பண்ணி இருக்காரு. எங்கள் தாத்தா இப்போ இல்லை. எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவை விட்டு போயிருக்கார். எங்கள் தாத்தா என்னை 4 மணி 3:30 மணிக்கு எழுப்புவார். எங்கள் அம்மா அதே ஃபோன் கால் பண்ணுறாங்க. எங்கள் அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அங்கிள் எனக்கு மியூசிக் சொல்லி கொடுத்து போயிருக்காரு. எங்கள் அங்கிள் அவங்க பொண்ணை எனக்கு விட்டு போயிருக்காரு. என் ஒய்ஃபு பல நேரம் அந்த அம்மா பண்ணுறத பார்க்கும்போது நடப்பா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கள் அங்கிளே இருக்கிற மாதிரி. ஆ, எங்கள் அங்கிள் எங்கள் ஐயாலாம் இருக்கிறீங்க. ஆமீன். கத்துறவங்களை ஆசீர்வதிக்கணும். எங்கள் பிள்ளைங்க இருக்கிறீங்க, இன்னும் கூட ஒரு ரெண்டு பேர். ஆ, இன்னொரு தம்பி இப்போ என் கூடவே இருக்கிறாரு. அவங்க மூஞ்சை பார்க்கும்போது எனக்கு அவங்க அப்பா பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் திருச்சபை ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பா வந்திருக்காரு, இங்கே நாடகம்லாம் நடிச்சிருக்கிறாரு. இன்றைக்கி அவன் வந்து நிற்கிறான், தோணுது ஐயா நீங்கள் ஏசப்பா கையில் போயிட்டீங்க, ஆனால் உங்கள் பையனை அவனாக மாதிரியே இவன் அவங்க பையன் இருக்கிறான். அதாவது அந்த ஐயா மாதிரியே அவங்க பேராக இருக்கிறான். யோசிச்சு பார்த்தேன், அப்பா நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லா இருப்பாரன். என்ன கரெக்ட் பண்ணுறது, என்ன கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு. ஜெர்சிம் பிரதரோட அப்பா அங்கிள் இந்த சர்ச்சில் எந்த வேலை செஞ்சாலும் அங்கிள் கூப்பிட்டு சொன்னோம்னா போய் பண்ணுவார். அங்கிள் வந்து அப்படி நிற்பார், பேசலாம் மாட்டார், மைக்கெலாம் பிடிக்க மாட்டார். அப்படி வருவார் போவார்,
அதிலே வந்து ஒரு கெத்து இருக்கும். அதை அப்படியே யார் பண்ணுறாரு? ஜெர்சிம் பண்ணுறாரு. எனக்கு தோணுது, அங்கிள் நீங்கள் போயிட்டீங்கன்னா யாரை விட்டு போய்க்கிறீங்க? நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, தேவஜனை சபை என்பது ரொம்ப கொடுத்து வச்சுது. பாஸ்டருக்கே இவ்வளோ டிசிப்ளின்னா நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ டிசிப்ளின். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நம்ம மாதிரியாக இருக்க வேண்டும்ன்றதுக்காக தான். வி ஷுட் பி அ மாடல் இன் எவ்ரி திங். ஹல்லேலூயா. ஹவு டு டீச் யுவர் சர்வன்ஸ். இப்போ உங்கள் கையில் வேலை செய்கிறவங்க, உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் டீச் பண்ணணுமா? ஒன்பதாம் வசனத்தில் சொல்கிறார், வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராக தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமலும் இருந்து சகலவத்தில் நல்லுண்மையை காண்பிக்கும்னா பண்ணு, புத்தி சொல்லு. வேலைக்காரங்க யார் போல இருக்கணும்? ஜீசஸ் கிரைஸ்டோட டீச்சிங் அவங்களுக்கு தெரியணும். ரட்சிக்கப்படாத வேலைக்காரர் வந்தாலும் யாரை ஏற்றுக்கணும்? ஜீசஸை ஏற்றுக்கணும். ஒரு நாள் எங்கள் பியானோ மாஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன், அவரோட பர்த்டேக்கு. அந்த பர்த்டேயில் எல்லாரும் ப்ரே பண்ணுறாங்க, எல்லாம் இங்கிலீஷில் ப்ரே பண்ணுறாங்க. நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் அந்த நேரத்தில் எனக்கு பண்ண முடியல, தமிழில் நான் ப்ரே பண்ணேன். ப்ரே பண்ணி ஓகே ஃப்ராங்க்லின் யூ கே ப்ரே இன் தமிழ் அப்படின்னாரு. நான் தமிழில் ப்ரே பண்ணேன். அவர் நவ் யூ ப்ரே அப்படின்னாரு. ஒருத்தவங்களை பார்த்து அந்த அம்மா செம்மையாக இங்கிலீஷில் புழக்குது, எல்லாம் ப்ரே பண்ணி முடிச்ச பிறகு ஆனால் சிம்பிளாகிறாங்க. கேட்டேன், சார் இந்த ஆண்டி யார்னா? ஷியா அவங்களா? அவங்களுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அவள் ஒரு வாலிப பெண்ணாக கல்யாணம் ஆகாமல் டீனேஜில் எங்கள் வீட்டுக்கு வந்தா. எங்கள் அம்மா அப்பா காலத்தில் எங்கள் வீட்லேயே என்ன பண்ணா? வேலை செஞ்சா. அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் இருக்குது. அவங்க பொண்ணுங்களாம் அவங்க பிள்ளைங்களாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவள் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் ஃபேமிலிக்கு என்ன பண்ணுறா? ஹெல்ப் பண்ணுகிறா. ஏன் சார் அப்படின்னு? அவள் வந்து சர்வெண்ட் மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம், எங்களோட மக போல அவளை பார்த்துப்போம். அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு எங்கே அனுப்பிக்கிறாங்க? இவங்க பிள்ளைங்களோட வெளிநாட்டில் இருக்கிறாங்க. நான் அந்த அம்மா என்ன பண்ண மாட்டுது? பண்ணிச்சு பாருங்கள் ப்ரேயர், அப்படி பண்ணுது இங்கிலீஷில். இவங்க என்ன படிச்சுக்கிறாங்கன்னு கேட்டேன். ஷீ டிட் நாட் கோ டு ஸ்கூல்னாரு. அப்போ யார் தான் சொல்லி கொடுத்தது? ஐ அன் ஆன்டி ஒன்லி. நானும் ஆன்டி தான் பண்ணோம், சொல்லி கொடுத்தோம். வெஸ்டர்ன் ஃபுட்டு சமைக்கிறாங்க, வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கிறாங்க. நம்பூருக்காரு பேர் வந்து சிம்பிள் பேர் ஆகுது, ஆள் சிம்பிளாகிறாங்க. யோசிச்சு பார்த்தேன், தான் கையில் உள்ளதெல்லாம் கொடுத்து தன் வேலைக்காரனை ஒரு தலைவன் வளர்த்திருக்கிறான் என்றால் நாமும் அதை செய்யணும். லைஃப்பில் பணம் கொடுக்கலாங்க, ஜீசஸ் எப்போங்க கொடுக்க போகிறீங்க? தெளிவாக புரிஞ்சுக்கணும், நான் என் கையில் உள்ள இயேசுவை உனக்கு தர போகிறேன். டோன்ட் திங்க் தட் ஸ்லேவரி இஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டிங். என்கிட்ட வந்துட்ட, நீ எனக்கு அடிமை, நான் சொல்கிறத நீ செய்யணும், செயலடா ஒன்று அவ்வளோதான், இதை எடுத்து வை அதை எடுத்து வை. இல்லை, தவறு. We need to treat them with love. Put the savior Jesus in your position. உங்க இடத்துல நின்னு அவங்கள ஆளுகை செய்யும்போது நீங்க ஒதுங்கிடுங்க. ஜீசஸ் வச்சு நீ ஆளுகை செய்யப்பான்னு சொல்லுங்க. இத நான் சொல்ல, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்றாரு. ஹல்லேலூயா. They should adorn the doctrine of God. They should adorn Jesus as their savior, not you. சில என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த அளவுக்கு பில்ட் அப் கொடுப்பானா, கல்யாணமா கவலைப்படாத ஐயா இருக்கிறேன் அப்படிவாங்க. தப்பு இல்லை, இதெல்லாம் நம்ம அப்படிலாம் பேசலாமா? யார் இருக்கிறது? ஜீசஸ் இருக்கிறாருன்னா அவங்களுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு தைரியம் வராது. சொல்லணும், ஜீசஸ் தான் இருக்கிறார். நான் அவனுக்கு கொடுத்தாலும் யார் தான் இருக்கிறாரு? ஜீசஸ் தான் இருக்கிறாரு. ஜீசஸ் தான் என் மூலயமா செய்கிறார். நத்திங் டு போஸ்ட். நம்ம இப்படி பண்ணோம்னா தே வில் ஓபே, தே வில் பி ஒபீடியன்ட் டு தர் மாஸ்டர்ஸ். ஆமென். பிள்ளைங்க பேசும்போது சொன்னாங்க, கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியங்க. என்னை பாருங்க ப்ளீஸ். இது என்ன என்ன என் நான் இம்பேக்ட் ஆகிற சப்ஜெக்ட் இதனால. நான் ஒன்று சொல்கிறேன் வைங்களேன், நீங்கள் செய்யலைன்னா உங்கள் வேலையை நான் செய்யணும். ஏற்கனவே நான் 100% செஞ்சுருக்கிறேன், செய்யாத உனக்காக சேர்ந்து எத்தனை பர்சன்ட் ஆகிடும்? 200% ஆகிடும். நான் சொல்கிறத கீழ்ப்படிஞ்சு நீ செஞ்சேனா என் வேலை 50% ஆகிடும். கீழ்ப்படுகிற பிள்ளைங்க எங்கள் வேலையை என்ன ஆக்குறாங்க? கீழ்ப்படியாத பிள்ளைங்க 200% ஆக்கிட்டு சும்மா ஸ்டைலாக வந்து கெத்தாக நிற்கிறாங்க பாருங்கள், மனசு உடைஞ்சிடுது. நான் இப்போ எந்த ரேஞ்சுக்கு போகிறேன்னு தெரியுமா? நிறைய ஊழியங்கள் 7 திருச்சபை ஹேண்டில் பண்ணுறேன். 1% வேலை செஞ்சுட்டு யாருன்னா 99% நல்லாயிருக்கோண்டா, பண்ணால் நல்லாயிருக்கோண்டா அப்படின்னு தோணும். இந்த வாரம் சண்டே சர்வீஸ் முடிஞ்சதும் ஞானஸ்தானத்துக்கு போனோம். எனக்கு கார் ஓட்டுறது கூட தெம்பில். ஒரு தம்பிக்கையில் சொன்னப்பா, ஆண்டவனுக்கு நல்ல பேலன்ஸ் சுகம்லாம் கொடுத்துருக்காரு, கார் கூட ஓட்ட மாட்டியா? சரிண்ணா வரேனான்னு கிளம்பி வந்துட்டான். அவன் கார் ஓட்டின்னு போகிற அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸில் நான் உட்காந்துன்னு தூங்கினேன். எனக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. பிள்ளைகளே, பிலவட், உங்கள் மேலே உள்ள லீடர்ஸ்க்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் ஸ்டில் டிஸ் ஒபீடியன்ஸ். பாதி கீழ்ப்படிதல் என்பது கீழ்ப்படியாமைக்கு சமம். ஆர் யூ ரெடி டு டேக் ஹிஸ் ஆர்டர்ஸ்? அவரோட ஆர்டர், அவரோட ஆர்டரை வாங்கி நான் கொடுக்குறேனே. ஆர் யூ ரெடி? என்னோட பர்சனல் விஷயத்துக்கு நான் சொல்ல, அவரோட ஊழியத்துக்கு கமிட் ஆகிறீங்களா? செல் குரூப் நான் நடத்தணும், ஃபாஸ்டிங் பேர் நான் நடத்தணும், ஊழியத்துக்கு இத்தனை மணிக்கு வரணும்னா வரணும், வேன் ரெடி பண்ணி வைக்கணும்னா வைக்கணும், மைக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி வைக்கணும்னா வைக்கணும். பண்ணுறோமா?
இல்லை மிஸ் பண்ணுறோமா? கீழ்ப்படி தான் வாழ்க்கையின் வெற்றியின் மேற்படி வரைக்கும் நம்மை கொண்டு போக போகிறது. ஹலேலூயா. What does it state? It states that we are declaring our attention. Sir, நீங்க என்ன சொன்னா நான் செய்ய ரெடி சார் அப்படி நிக்கிறோமே, அதுதான். ஹலேலூயா. ஆமா, அவர் ஹியூமன் சப்மிஷன் அண்ட் ஒபீடியன்ஸ். இட் ஆல்சோ நீட்ஸ் ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஒபே காட். தேவனை இதுக்கு மேலே என்ன பண்ணோம் நம்ம? என் தலைவனுக்கு மேலே நான் ஆண்டவருக்கு என்ன பண்ண போகிறேன்? கீழ்ப்படிய போகிறேன் என்று நாம் சொல்கிறோம். வெல் ப்ளீஸிங் இன் ஆல் திங்ஸ். நம்ம பேசும்போது லீடர்ஸ்க்கு என்ன பண்ணோம்? ப்ளீஸ், வெல் ப்ளீஸ்ட். என்னுடைய ஆவிக்குரிய தாய் தந்தை ஒரு விஷயத்தை கேட்டாங்கன்னா அது பதில் சொல்லிட்டு, உண்மையில் நீங்கள் என்னோடய சேட்லாம் பாருங்களேன், ஒரு முறையும் ஒரு தேங்க்யூ போடுவேன். ஏன் இத்தனை தேங்க்யூ? பல பேர் குரூப்பில் ரிப்ளை பண்ணுறத நான் பார்ப்பேன், அவங்க அப்படிலாம் போட மாட்டாங்க, நான் அதை போடுவேன். ஏன் தெரியுமா? என்னால் நீங்கள் காயப்படக்கூடாது. நீங்கள் 1000 வேலை செய்கிறீங்க, அது நடுவில் நான் எப்படி இருக்கேன்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் என்னை பற்றி நினைக்கிறதே பெரிய விஷயம். தேங்க்யூ. சின்ன விஷயம் அவங்க சொன்னது பண்ணலாம்னா பண்ணுது, சாரி. இதுதான் வெற்றியின் ரகசியம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வந்தார், சின்ன பிள்ளைங்க கையில் ப்ரோக்ராம் நடந்துருந்துச்சு, ரொம்ப பிஸி ஸ்கெடியூலில் இருந்தார், ஒரு 5 நிமிஷம் மேலே ஒரு காஃபி சாப்பிட வந்தார். என்ன ப்ரோக்ராம்னு கேட்டார். இதுன்னு சொன்னேன், நான் பேசிட்டோமானார், ப்ளீஸ் பேசு சகோ அப்படின்னு 3 வார்த்தை சொல்லி கொடுத்துட்டு போனார். இங்கிலீஷில் செய்ய என்ன, எத்தனை வார்த்தைடா? 5 வார்த்தை. என்னென்ன சொன்னார்மா? முனி மறந்துட்டேப்பார், எனக்கு ஞாபகம் இருக்கு. சாரி சொல்ல சொன்னார், சாரி ஃபஸ்ட்டு சொல்லினேன், ஆ தேங்க்யூ, அப்புறம் ப்ளீஸ் விஷ் பண்ண சொன்னார், குட் மார்னிங். சரி, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சாரி சொல்கிற சொல்லிட்டார். ஆமேன். சாரி, அவங்களுக்கும் நமக்கு ஒரு பிரிட்ஜி உண்டு பண்ணோம். தேங்க்யூ சொல்ல சொன்னார். ஏன்? வி வாண்ட் டு ப்ளீஸ் பீப்புள். நானும் அவனுக்கு மதிக்க மாட்டேன் பிரதர், மதிக்கிற மதிக்கலன்னு இல்லை, சுவிசேஷம் சொல்ல வேண்டிய நிலையில் அங்கே இருக்கிறோம். நீ பெருசா நான் பெருசா இல்லை, என் கையில் இருக்கிற சரக்கு அவங்க கையில் போகணும். ஐ நீட் டு ப்ளீஸ் தம் ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு என்ன பிடிக்கணும், அதுக்கப்புறம் என் சுவிசேஷம் அவங்களுக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. சவுண்ட் டாக்டின், டாக்டின் ஆஃப் காட் அவர் சேவியர். ஆமேன். வேலைக்காரர்களை கூட என்ன பண்ணுமா? செய்ய வைக்கணுமா? இப்போ கிருபையை பற்றி பேசுகிற அப்புறம் 11வது வசனத்தில் இட்ஸ் கால் சேவிங் கிரேஸ், காப்பாற்றுகிற கிருபை. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாகி இருக்கிறது. எல்லா மனுஷரையும், எவ்ரி ஒன் வில் பி சேவ்ட். எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்களா? எஸ். நோ ரேங்க், நோ கிளாஸ், நோ காஸ்ட், நோ கிரீட். எவ்ரி ஒன் வில் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை காட்ஸ் சால்வேஷன். எந்த ஜாதி, எந்த ஜனம், அழகு, பணக்காரன், ஏழை இல்லை, எல்லாரையும் காப்பாற்ற இயேசு வந்து விட்டார். ஹல்லேலூயா. God is going to save people. What is our teaching today? கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். கடன் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லலாம், கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். பாவத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லலாம், இயேசுவை நோக்கி கூப்பிடு, இயேசு உன்னை காப்பாற்றுவார். நீ பாவத்தில் நீ ஜாலியாக போற, ஒரு நாள் பாவம் உன்னை அடிக்கும், சாகடிக்க பார்க்கும், கர்த்தரை நோக்கி கூப்பிடு, சொல்லி விட்டுருங்க முன்னாடியே. ஹலோ இல்லையா? கர்த்தர் உன்னை அடிப்பார் அடிப்பார்னும் போது அவன் சொல்லுவான், கர்த்தரை நான் அடிச்சிட்டாருன்னு சொல்லுவான், ஆனால் பாவங்கள் அடி வாங்கினு நம்ம சொல்லணும். நீ பாவம் பண்ணினேங்கிற ஒரு நாள் யார்கள் அடி வாங்குவ? பாவத்து கையில் தான் அடி வாங்குவ. அந்த நேரத்தில் யாரை கூப்பிடு? மனம் திரும்பிடு, உன்னை காப்பாற்றுவார். அப்போ அவன் ரெடியாக இருப்பான். யாரை கூப்பிட? நம்ம மாற்றி கொடுத்தோம்னா சவுண்ட் டாக்டர் இல்லை, கர்த்தர் அடிக்கிறாருன்னு நினச்சிட்டு கர்த்தரை கூப்பிடாம சாத்தாரை நோக்கி கூப்பிடுவான். எத்தனை பேர் என்னை ஜீசஸ் காப்பாற்ற தேவையில்லை, உன் கூட வந்து பரலோகத்தில் ஜாலியாகிறத விட நரகத்தில் போய் சாவரன்னு சொல்லி ஜீசஸ் கையில் கோச்சிக்கிட்ட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு டாக்டரின் பிடிக்கல, புரியல. அவர் பாவிகளை அடிக்க வரலங்க, பாவிகளை காப்பாற்ற வந்தாருங்க. பாவிகளை காப்பாற்ற வந்தா தனங்க செத்தார். அவர் யாரையா பாவியை போட்டு பலார் பலார்னு அரைஞ்சிருந்தாரா? கையும் மெய்யுமாய் பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார், போ, இனி பாவம் பண்ணாது. அவளை சுற்றி இருந்தவங்களாம் சாகடிக்க பார்த்தாங்க, அவர் ஒருத்தர் மட்டும் தான் காப்பாற்றினார். என் செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற மகனே, மகளே, நீ எவ்வளோ பெரிய பாவத்தில் இருந்தாலும் சுற்றி இருக்கிற ஜனங்க நீ மாட்டினா உன்னை சாகடிக்க தான் பார்ப்பாங்க. இயேசு கையில் வந்துடுறேன், அவர் ஒருத்தர் உன்னை காப்பாற்றுவார். திஸ் இஸ் சேவிங் கிரேஸ். திஸ் இஸ் வாட் இஸ் டாட் டு அஸ் பை பால் தி அப்போஸ்தல். தீத்துவுக்கு பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாரு, நமக்கு என்ன பண்ணுறது? இதை கற்றுக் கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவபக்தி பேசாத, லௌகீக இச்சையை பேசாத, வெறுத்துரு. இந்த ட்ரெஸ் இருந்தால் தான் வருவேன், வெறுத்துரு மகனே, வேணாம், இது ஒரு நாள் கைவிடும். இந்த ஃபோன் இருந்தால் தான் பண்ணுவேன், இந்த பைக் இருந்தால் தான் பண்ணுவேன், கார் இருந்தால் தான் பண்ணுவேன், ஜுவல்ஸ் இருந்தால் தான் பண்ணுவேன், இந்த சோறு போட்டால் தான் மீட்டிங் வருவேன். நோ நோ நோ, ஆல் திஸ் லௌகீக வேர்ல்ட்லிஸ் ஷுட் பி டெல்ட் வித். அதை டீல் பண்ணி ஆக வேண்டும். தெளிந்த புத்தியாக இருக்க வேண்டும், நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தேவ பக்தி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண வேண்டும். உலகத்தினுடைய எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன்
பணம் இல்லைங்க, குணம்னு வந்துருச்சு. இப்ப பீப்புள் ஆர் டாக்கிங், பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டு டாக் அபவுட் கேரக்டர். பணத்தை பத்தி பேசலங்க, பெரியவங்க உலகத்து ஜனங்க பேசுறாங்க, பணத்தை விட எது முக்கியம்ட்டாங்க, குணம். இதை தான் பைபிள் அப்பத்துல சொல்லி கொண்டிருக்கிறது. Deny everything, deny worldliness, live righteously, godly in this present world. இந்த உலகம் நம்மள ஈர்க்கும். நான் வாழ்க்கை வாழற, பத்துக்கு பத்து ரூம்ல வாழற, கையில ஒரு ஓட்ட பைக் வச்சுக்கிற, ஒரு காதுல குண்டு மணி கூட இல்லை, என் வழியில வா, உலகத்துல இன்பமா வாழலாம், பாவத்துல வாழலாம், பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லும். No, we are going to stand firm in this sound doctrine. இந்த உபதேசத்துல நின்னு பிசாசுக்கு நோ சொல்ல போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், வை ஆர் வி வெயிட்டிங், ஏன் நம்ம இருக்கிறோம்? ஜீசஸ்க்காக வெயிட் பண்ண போகிறோங்க. ஒரு நாள் இயேசு தன்னுடைய குளோரியஸ் அப்பியரன்ஸ் தரப்போகிறார், மகிமையின் பிரசன்னம் தரப்போகிறார். ஹலேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஜீசஸ் உங்களை மீட் பண்ணுவார்னு? தனித்தனியாக மீட் பண்ணுவார்ப்பா. எப்படி மீட் பண்ண போகிறாரு? தனித்தனியாக. நான் ஜீசஸை பார்த்ததில்ல, ஆனால் ஜீசஸ் என்னை டீல் பண்ணுற மாதிரி நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு முறை ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் எனக்கு சிறிய பொழுதுலேருந்து எங்கள் அப்பா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுனால அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி பழக்கம். எங்கள் அப்பா, எங்கள் சர்ச்சில், எங்கள் தாத்தா, எங்கள் சித்தப்பாலாம். அப்போ அந்த மேசன் ஒர்க் பண்ணுகிறாரு, நான் அந்த கலவன்னு சொல்லுவாங்க சாந்து, அந்த மண்ணெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண அந்த மிக்சர் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். அவர் தர போட்டுட்ருக்காரு, தரை போட்டுக்கிட்டு அந்த தரையை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறாரு, அந்த அந்த மட்டப்பலகை எல்லாம் வச்சு பண்ணுகிறாரு. பண்ணும்போது என்ன பண்ணுறாருனா, நான் கொண்டு போனதில் சில கல்லுங்களாங்குது, அதெல்லாம் அள்ளி என் கையில் கொடுக்குறாரு, வெளியே போட்டுரு. நானாக சொல்கிறேன்னா, நான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துக்கிறேன், உள்ளே போட்டு என்ன பண்ணுங்க, தட்டுங்கன்றேன். அவர் தட்டிட்டு காட்டுறாரு, அது என்ன பண்ணல, உள்ள போல. உன் நல்ல என்ன, என் கையை அப்படி பிடிச்சிட்டு சொல்கிறாரு, உன் நல்லதுக்கு சொல்கிறேன், வெளியே தூக்கி போட்டுரு. இல்லைனா யார் காலில் குத்தம்? தர போட்ட பிறகு உன் காலில் குத்தம், தர ஓட்டையிடும். நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னா, அப்படியே கண் முழிச்சிக்கிட்டேன். அவர் முகம் மட்டும் எனக்கு தெரில, அவர் என்னை தொட்டதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே பசுமரத்தாணி பதிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் நான் என்னை மாற்றிக்கிட்டேன். சில நேரம் கர்த்தர் என்னை விட்டு எடுக்கிறதுலாம் ஓகே ஓகே ஓகேன்னு விட்டேன். ஜீசஸ் எல்லாரும் மீட் பண்ணுவோங்க, எல்லாரும் மீட் பண்ணுவோம். ஒருவேளை இந்த உலகத்தில் மீட் பண்ணலனா கூட, தாவீது சொன்னது போல், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட. அந்த முழு உலகத்தில் யாருமே இல்லைனாலும், நம்ம மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணாலும், அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல தாயினும் மேலான இயேசு இருக்கிறார். ஆல் பவர்ஃபுல், ஆல் மைட்டி காட். இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வி ஆர் எக்ஸ்பெக்டிங் திஸ். எனக்கு ஹோப் இருக்குது, இயேசு வருகிறார். எனக்கு வயசாயிருச்சு, ஆனால் என்ன இருக்குது சொல்லுங்கள், ஹோப் இருக்குது. என் கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது, இருந்தாலும் ஹோப் இருக்குது. யார்கிட்ட? ஜீசஸ் கையில். என் ஹார்ட் சரியில்லை டாக்டர் சொல்றாங்க, இருந்தாலும் எனக்கு ஹோப் இருக்கு, ஜீசஸ் கையில். என் கடன் பிரச்சனை என்ன முழுங்கிடும் எல்லாரும் சொல்றாங்க, ஆனாலும் எனக்கு ஹோப் இருக்கு, எதுல? ஜீசஸ்ல. ஒரு நாள் நான் அவரை மீட் பண்ண போறேன், அப்ப எனக்கு நம்பிக்கை பெருக போகிறது. By his glorious appearance of my great God and my Savior Lord Jesus Christ. Hallelujah. அவர் என்ன சகல அக்கிரமத்திலிருந்து மீட்டுட்டாரு. நான் பண்ண பாவத்தெல்லாம் லிஸ்ட் வச்சுட்டு அடிக்க வர போறதுல, நான் பண்ண பாவத்தோட லிஸ்டையே கிழிச்சு போட்டு என்னை காப்பாற்ற வந்திருக்கிறார் தம் ரத்தத்தினாலே. இப்ப என்ன நற்கரியை செய்யும்படி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எது செய்யும்படி அழைத்திருக்கிறார் சொல்லுங்க. என் கூட, கர்த்தர் என் பாவங்களை மன்னித்து இன்றைக்கு எப்பொழுது நற்கரியை செய்யும்படி அழைத்திருக்கிறார். பக்தி வைராக்கியமா இருக்கும்படி அழைத்திருக்கிறார். சுத்திகரிக்கும்படி அழைத்திருக்கிறார். என்ன அழைத்ததற்காக? தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த ப்ராஜெக்டுக்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறார். எனக்கு ஹிந்தி சொல்லித்தரும்போது எங்கள் சார் டாக்டர் குப்தா சார் சொன்னார், நான் இவனை கூட்டு போய் ஹிந்தி சொல்லித்தரேன். என்னை அவங்க வீட்டுக்கு வர வச்சார். ஆமாம், சாருக்கு தெரியும் கத்தர் அவர் ஆசீர்வதிக்கணும், அந்த ஐயாவை ஆண்டவர் ரட்சிக்கணும். ஆமாம், எனக்கு சார் ஹிந்தி சொல்லி கொடுத்துக்கு முன்னாடி மைசூர் பாக்கும் சாயும் தான் கொடுத்தார். ஜா சாய் லேக்கியாவும் ஆண்டி சார், மைசூர் பாக் லேக்கியாவும். டீ குடிச்சிட்டு மைசூர் பாக் சாப்பிட்றதா, மைசூர் பாக் சாப்பிட்டு டீ குடிக்கிறதான்னு அவர் தான் கற்றுக் கொடுத்தார். டீ குடிச்சிட்டு நான் சாப்பிடு. ஹிந்தி சொல்லி கொடுத்ததை பற்றி நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல. சி, லவ் இஸ் சம்திங் விச் ஒர்க்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ், பட் வி சீ த ஹார்வெஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ். எங்கேயோ ஒரு இடத்துல கிருபை ஆப்ரேட் பண்ணோம், எங்கே வெற்றி பெறணுமோ அங்கே வெற்றி பெறுவோம். இதாங்க ஜீசஸ். ஹல்லேலூயா. டீ மைசூர் பாக்கும் ஹிந்திக்கும் சம்மந்தமே கிடையாது உலகத்தின் பார்வையில், ஆனால் கிருபையின் பார்வையில் சம்மந்தம் இருக்குது. தகுதி இல்லாத என்ன என் தேவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்.
இவைகளை பேசு மகனே, இவைகளை போதி, சகல அதிகாரத்துக்குள்ளும் கடிந்து கொள். ஹேவ் அத்தாரிட்டி. ஒரு ஆளை நீங்கள் டிசைபிள் பண்ணலனா, ஒரு ஆளுக்கு நீங்கள் லீடர் ஆகலைனா நீங்கள் கடிந்து கொள்ள முடியாது. நீங்கள் கடிந்தீங்கன்னா அவங்க உங்களை திரும்பி திட்டுவாங்க. அவங்களுக்கு லீடர் ஆகிட்டீங்க, அவங்கள நல்லது கெட்டதில் நின்றுட்டு என்னது அது அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அடங்குவாங்க. இல்லை வீட்டில் நம்ம பெருசாக சவுண்டு விடும்போது என்ன சொல்லுவாங்க, அம்மா ஏய் அப்பா வந்துட்டாரா, அப்போ என்ன பண்ணுறோம், சவுண்டெலாம் இறங்கிடும். ஏன் நான் அப்பா நான் பெரியவரா கேட்க முடியுன்றீங்க? நம்மளோட சில நேரம் அப்பா சின்னவராக கூட இருப்பார், உடம்பு ஃப்ரேம் சின்னதாக கூட இருக்கும், ஏன் பயப்படுறோம்? ஹீ இஸ் அவர் லீடர், ஹி ஹஸ் காட் பவர், ஹி ஹஸ் காட் அத்தாரிட்டி ஓவர் மீ. என் மேலே என்ன இருக்குது, அதிகாரம் இருக்குது. அவரை கூட எதிர்த்து பேச எனக்கு தைரியம் இல்லை, ஏன்னா அவருக்கு என்ன இருக்குது, அந்த ஐயா தான் நம்ம ஏஎஸ் ஐயா இங்கே வந்திருக்கிறார் ஜீசஸ். அந்த அதிகாரத்தை ஸ்லைட்டாக நமக்கு கொடுக்குறாரு. நமக்கு அதிகாரம், நம்ம அதிகாரி கிடையாது. அந்த அதிகாரத்தை என்ன பண்ணுறாரு, கடிந்து கொள், போல்டாக பண்ணு, பண்ணிட்டு என்ன பண்ணுற, தூரம் வந்துரு. அவரு தான் அதிகாரம்லாம். ஒருவனை உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாது இருப்பாயாக. பாஸ்டர் தானே சொல்லிட்டாரு, ஃப்ரெண்டு சொன்னால் செய்வோம், பாஸ்டர் சொன்னால் செய்ய மாட்டோம். இல்லை ஒரு நாலு முறை கழிச்சு பாஸ்டர் என்ன பண்ணுவார், டைட்டாக பிடிப்பார், என்னடா இது நம்மளை திட்டாரு, ஏன் நீ அசட்டை பண்ண, நான் சொன்னதை நெக்லெக்ட் பண்ணிட்ட, நான் ஒன்று சொல்லும்போது என்ன பண்ணேன், கேஷுவலாக எடுத்துக்கிட்டேன். பவுலையா சொல்லார், அசட்டை பண்ண விடாது. லெட் நோ மேன் டிஸ்பைஸ் யூ. தீமத்தியூ உன்னை அசட்டை பண்ணா என்ன, தீத்து உன்னை அசட்டை பண்ணா என்ன அசட்டை பண்ணது அர்த்தம், என்னை அசட்டை பண்ணா ஜீசஸ் அசட்டை பண்ணது அர்த்தம். நம்மளாம் ஏஞ்சி நீங்கள் போகிறோம், நம்ம இந்த வார்த்தைக்கு ரெடியா. ஆண்டவர் உங்களை ஊழியம் செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். ரெடியா? தீத்து கையில் ஆலோசனை கொடுத்தது போல நம்ம கூட சொல்ல போகிறோம். அர்ப்பணிக்கலாமா? ஆர் யூ வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃபிஷ்னஸ்? ஆர் யூ வில்லிங் டு லேர்ன்? நம்ம கற்றுக்கலாமா? ஆண்டவர் நம்மளை ஹார்ஷாக ட்ரீட் பண்ணாங்க, கிரேஸில் ட்ரீட் பண்ணியிருக்கார், கிருபையாக நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கார். சவுண்ட் டாக்ட்ரின், உபதேசம், சத்திய உபதேசம், சத்திய உபதேசம். சத்திய உபதேசம் விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவர் உங்கள் வார்த்தை சொல்கிறத நான் செய்வேன். நிறைய அட்வைஸ் வரும், நிறைய புஸ்தகம் இருக்கும், ஆனால் பைபிள்ன்றது வேறு. நல்லா யோசிக்க வச்சிடும் புஸ்தகம், அதெல்லாம் இது நல்லா வாழ வைக்கும். ஹை திங்கிங், கிரேட் திங்கிங், ஒண்டர்ஃபுல் திங்கிங் எல்லாம் பண்ணோம். இது ஹை லிவிங், ஒண்டர்ஃபுல் லிவிங், ஹோலி லிவிங், பரிசுத்தமான வாழ்க்கை. நான் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே என்று கர்த்த சன்னதியில் சரணடைவோம். சத்திய வேதம், பக்தரின் கீதம், சுத்தர்கள் போதும், பாதையின் தீபம்னு ஒரு வசனம், ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். சத்திய வேதம்
பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது கூட அடியேலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தீத்து 2:7-8. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளும் மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படுத்த உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடியாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறோமாய் இருப்பாயாக. இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பவுல் தீத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ எல்லாவற்றிலும் நற்கிரியை செய்கிறவராயிரு. உன்னை எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், அதனால் இயேசுவின் பிள்ளையாய் நடந்து கொள். மற்றும் உன்னை குற்றம் படிக்காத படிக்கு எச்சரிக்கையாக இரு என்று அவர் இந்த வசனத்து மூலமாக பேசினார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, நாமும் கூட இயேசுவின் பிள்ளையாக இருந்தும் நாம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம்? இயேசுவை போல பிரதிபலிக்கிறோமா, இல்லை நற்கிரியைகளை நாம் செய்கிறோமா? மற்றவர்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறாங்களே, அப்போ இயேசுவை போல நாமளும் இருக்க வேண்டும். அவருக்கு சாட்சி உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நான் நல்ல உபதேசத்தையே நாம் தர வேண்டும் என்றும் நம் அன்றாட வாழ்க்கையில் இயேசுவை பிரதிபலிக்கும்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளும் மற்றவர்களும் நம்ம பார்க்கும்போது அவரை பார்க்கிற மாதிரி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று இந்த வசன மூலமா ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் இந்த நாளில் எனக்கு உணர்த்தினார். எனக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு கோபங்கள்லாம் அதிகமாக வரும். எங்கள் வீட்டில் யாருனா எதனா சொல்லிட்டாங்கன்னா உடனே நான் கத்த ஆரம்பிச்சிடுவேன். என்கிட்ட இருக்கிற பொருள்லாம் தூக்கி போட ஆரம்பிச்சிடுவேன். அப்படிப்பட்ட காரியங்கள் என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் என் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. மற்றவங்களும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம பிள்ளைகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கோபத்தினால் அவங்க என்ன கற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆண்டவர்கிட்ட விலகி போகிற காரியங்களாக தான் இருக்குது. ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு சொல்லித்தராரு, அதெல்லாம் நான் விட்டுட்டு நான் ஆண்டவரோட அன்பை, இயேசுவின் அன்பை அந்த இடத்துல காட்டும்போது கண்டிப்பாக என் பிள்ளைகளும் மாறுவாங்க, மற்றவர்களும் மாற்றிக்கொள்ளுவாங்க. அப்போ இயேசு யார் என்றத நான் அந்த இடத்துல நற்கிரியினால் அந்த இடத்துல நான் காண்பிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் இந்த நாளில் எனக்கு கற்றுக் கொடுக்குறார். இந்த நாள்
உலகத்தில் நம்ம கிட்ட என்னென்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கு, நம்ம விட்டுலமா? நம்ம இயேசுவை போல இருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு நமக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் அன்பை தான் நம்ம மற்றவங்களுக்கு காண்பிக்க வேண்டும். இந்த நேரத்தில் நம்ம கிட்ட இருக்கிற அந்த எண்ணங்கள், சிந்தனைகள், பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டுடலாமா? அவர் அன்பை நோக்கி நம்ம பார்க்கலாமா? மற்றவங்க பார்க்கும்போது அவரை நம்ம காண்பிக்கிற விதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த நாளில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். முடிந்தவர்கள் நம் முன்பாக கடந்து வரலாம். ஆண்டவரே, என்ன உங்ககிட்ட நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, இதனால் என் கிட்ட இருந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நான் அதெல்லாம் விட்டுடுறேன்ப்பா, என்ன நீங்கள் ஆளுகை செய்யுங்க. நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதுவரை நாங்க எப்படியோ வாழ்ந்தோம் அப்பா, எப்படியோ நடந்து கொண்டோம் அப்பா, இந்த நாள்ல எங்களை நாங்க மாற்றிக்கொள்கிறோம் அப்பா. இந்த நாள் உங்களோட வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு அதன்படி எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம் அப்பா. இதோ தகப்பனே அப்பா, இந்த நாள்ல உங்களோட அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. எங்கள் கோபங்கள் அப்பா, இன்னும் வேற வேற காரியங்கள் அப்பா, குறை பேசுற காரியங்கள் எதுவா இருந்தாலும் அது எல்லாவற்றையும் இந்த நாள் எங்க கிட்ட இருந்து நீங்க எடுத்து போடுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் அப்பா, அப்பா இந்த நாள் எங்களை நாங்க மாத்திக்கிறோம் அப்பா. அப்பா எங்களை பார்க்கணும், உண்மை பார்க்கணும் அப்பா. எங்களை பார்க்கிறவர் உண்மை பார்க்கணும் அப்பா. இந்த நாள் முதற்கொண்டு அப்பா எங்களை நீங்க ஆளுகை செய்யப்பா. நீங்க எங்களை ஆளுகை செய்யப்பா. பழவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும்ப்பா. இது கிறிஸ்துவுக்குள் ஒரு நிறைந்த புது சிருஷ்டியா இருப்பா. பழவைகள் எல்லாம் ஒழிந்து போவதாக என்று வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கப்பா. இப்பொழுது எங்க கிட்ட இருக்கிற பழவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் அப்பா. அப்பா இதோ கர்த்தாவே, உமை போல எங்களை நீங்க மாற்றுங்கப்பா. உமை போல எங்களை மாற்றுங்கப்பா. இந்த நாள் உமை போல எங்களை மாற்றுங்கப்பா. உங்க தேவ பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. ஆவியானவரே, முற்றிலுமா உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெய, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நான் நீங்கள் சொன்னது போல ஆரோக்கியமான உபதேசத்தில் நிலைத்திருப்பேன், ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுவேன். சேர்ந்து சொல்லம்மா. அப்பா பிதாவே, நான் இன்றைக்கு உறுதிமொழி எடுக்கிறேன், நானோ ஆரோக்கியமான உபதேசத்தில் நிலைத்திருப்பேன்,
ஆரோக்கியமான உபதேசத்தையே பேசுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.